كلامه القديم. أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. الحمد لله رب العالمين الرحمن الرحيم مالك يوم الدين إياك نعبد وإياك نستعين اهدنا الصراط المستقيم صراط الذين أنعمت عليهم غير المغضوب عليهم ولا الضالين آمين. கண்ணியத்திற்குரிய பெரியோர்களே, சகோதரர்களே, சூரத்துல் ஃபாத்திஹாவினுடைய முதலாவது ஆயத்திற்குரிய சில விளக்கங்கள் சென்ற வாரம் சொல்லப்பட்டன. அல்லாஹு தஆலா ரப்புல் ஆலமீனாக இருக்கின்ற காரணத்தால் அவனை புகழ வேண்டும் என்பதை நமக்கு அல்லாஹ் வலியுறுத்துகின்றான். இந்த ஆலம் என்பது எப்படிப்பட்ட பிரம்மாண்டமான ஒரு படைப்பு, ஒரு பொருள் என்பது பற்றி உள்ள சில விளக்கங்கள் சொல்லப்பட்டன. இத்துணை பெரிய ஆலத்திற்கு, இந்த ஆலத்திற்குள்ளே இருக்கக்கூடிய கோடான கோடி பொருள்களுக்கு படைப்பாளனாக, பாதுகாப்பாளனாக, வளர்த்து வரக்கூடியவனாக, பரிபாலித்து வரக்கூடியவனாக இருக்கின்ற காரணத்தால் புகழ் அனைத்தும் அல்லாஹுக்கே என்பதாக சொன்னோம். இந்த ஆலம் என்பது மனிதனுடைய அறிவுக்கு அப்பாற்பட்ட எல்லைகளை கொண்டது என்பதாகவும் சொல்லப்பட்டது. நாம் பார்க்கக்கூடிய இந்த வானுலகத்தில், மேலே தெரியக்கூடிய இந்த வான்வெளியிலே, மனிதனுடைய கற்பனைக்கு அப்பாற்பட்ட ஏராளமான கோள்கள், கிரகங்கள், பொருள்கள் எல்லாம் அமைந்திருக்கின்றன. இவை அனைத்தையும் அல்லாஹுத்தாலா ஏதாவது ஒரு காரண காரியத்திற்காக வேண்டித்தான் படைத்திருக்கின்றானே தவிர வீணாக படைக்கவில்லை. அதே போன்று இந்த பொருள்களை எல்லாம் பயன்படுத்துவதற்கு தகுதியான மனிதனை அல்லாஹத்தாலா வீணாக படைக்கவில்லை என்பதாகவும் குர்ஆனிலே சொல்லி காட்டுகின்றான். அல்லாஹத்தாலா ஒரு பொருளை இவ்வளவு பிரம்மாண்டமாக இருக்கக்கூடிய இந்த ஆலம் என்ற பிரபஞ்சத்தில் இருக்கக்கூடிய பொருள்களை எல்லாம் ஏதேனும் ஒன்றை அவன் வீணாக படைத்திருக்கின்றான் என்று இருந்தால் அவனுடைய அறிவு தவறானது என்பதாக ஏற்பட்டுவிடும். அல்லாஹாலாவுடைய அறிவு மிக நுணுக்கமானது, நுட்பமானது. அவனுடைய அறிவிற்கு எல்லையே கிடையாது. அப்படிப்பட்ட அறிவிருக்கக்கூடிய அல்லாஹாலா ஒரு பொருளை படைத்திருக்கின்றான் என்று சொன்னால் அதில் ஏதாவது ஒரு காரணம், காரியம் இருக்கத்தான் செய்யும். குர்ஆனிலே பல இடங்களிலே சிந்திக்குமாறு மனிதனைக்கு கட்டளை இடுகின்றான். وَيَتَفَكَّرُونَ فِي خَلْقِ السَّمَاوَاتِ وَالْأَرْضِ வானங்களையும் பூமியிலும் பூமியையும் படைத்திருக்கக்கூடிய விஷயத்திலே அந்த மனிதர்கள் சிந்திப்பார்கள் என்று மூமின்களை பற்றி அல்லாஹாலா சொல்லுகின்றான். மூமின்கள் இந்த வானம் பூமியில் இருக்கக்கூடிய பொருள்களை எல்லாம் சிந்தித்து பார்க்க வேண்டும் என்பதை கட்டளையிட்டு அதன் மூலமாக அல்லாஹாலாவுடைய குதிரத்தையும் அவனுடைய அறிவையும் தெரிந்து கொள்ள வேண்டும் என்று அல்லாஹாலா விரும்புகின்றான். எனவேதான் ரப்புல் ஆலமீன் என்று தன்னை பற்றி அறிமுகப்படுத்தி அல்லாஹுவை புகழ்வது, அவனை புகழ்வது என்பது மிக தகுதியானதுதான் என்பதை தெரியப்படுத்துகின்றான். எனவே அல்ஹம்துலில்லாஹ் என்று அல்லாஹுவை புகழ்வது ரப்புல் ஆலமீனாக அவன் இருக்கின்ற காரணத்தால் புகழுகின்றோம் என்பதை அல்லாஹ் அங்கே அந்த ஆயத்தில் உறுதிப்படுத்துகின்றான். வேறு பல விளக்கங்களும் சொல்லப்பட்டன. இவ்வளவு பெரிய ரப்பாக இருக்கக்கூடிய, பிரம்மாண்டமான இந்த ஆலத்தினுடைய ரப்பாக இருக்கக்கூடிய அல்லாஹுதான் புகழ்ச்சிக்கும் போற்றுதலுக்கும் பாராட்டுவதற்கும் தகுதியானவன், அவனை தவிர வேறு எவரும் கிடையாது என்பதையும் அல்லாஹ் தெரியப்படுத்துகின்றான். ஆகவே மனிதர்களாகிய நாம் நம்மை நாமே பரிசுத்தப்படுத்திக் கொள்ளுவதோ, புகழ்ந்து கொள்ளுவது என்பதோ கூடாது. புகழை பற்றி முன்னால் பல விளக்கங்கள் சொல்லப்பட்டிருக்கின்றன. யார் யாரை புகழ்ந்தாலும் சரி, எப்படி புகழ்ந்தாலும் சரி, அந்த புகழ்ச்சி அனைத்தும் அல்லாஹாலாவுக்குத்தான் சொந்தம். புகழ்ச்சியிலே நான்கு வகைகள் இருக்கின்றன. எந்த புகழும், எல்லா புகழும் அல்லாஹாலாவுக்குத்தான் சொந்தம் என்பதாக சொல்லப்பட்டது. ஆகவே மனிதன் தன்னைத்தானே புகழ்ந்து கொண்டு தான் பரிசுத்தமானவன் என்பதாக சொல்லிக் கொள்ளக்கூடாது என்பதையும் அல்லாஹாலா தெரியப்படுத்துகின்றான். குர்ஆனில் வேறொரு இடத்திலே அல்லாஹ் சொல்லும் பொழுது ஃபலா துஸக்கு அன்ஃபுஸகும், உங்களை நீங்களே பரிசுத்தவான்களாக ஆக்கிக் கொள்ள வேண்டாம் என்று அல்லாஹாலா சொல்லுகின்றான். என்னை நான் புகழுகின்றேன் என்று சொன்னால் நான் ரொம்ப சுத்தமானவன் என்று நான் என்னை சொல்லிக் கொள்ளுகிறேன் என்று அர்த்தம். என்னை நானே சுத்தமாக்கிக் கொள்ளக்கூடாது. ஏனென்றால் பரிசுத்தமாக, பரிபூர்ணமான சுத்தத்தோடு, பரிசுத்தத்தோடு இருக்கக்கூடிய தன்மை எனக்கு கிடையாது, எந்த மனிதருக்கும் கிடையாது. ஆகவே மனிதன் தன்னைத்தானே பரிசுத்தப்படுத்தி கொண்டு
நான் அப்படிப்பட்டவன், எந்த விதமான தப்பும் தவறும் இல்லாதவன், சுத்தமானவன் என்று எந்த மனிதனும் தன்னை சொல்லிக் கொண்டு பரிசுத்தப்படுத்திக் கொள்ளக்கூடாது. அதனால பாவங்களை செய்து பாவங்கள் உடையவனாக அழுக்குடையவனாக இருக்க வேண்டும் அப்படிங்கிற அர்த்தம் அல்ல. அல்லாஹுவை புகழ்வதை விட்டுவிட்டு மனிதன் தன்னைத்தானே புகழ்ந்து கொள்ளுவதோ அல்லது மனிதன் மற்றவர்களை அல்லாஹுவை போன்று புகழ்வதோ கூடாது. அடுத்தவரை, இதனால் அடுத்தவரை புகழக்கூடாது, அவருக்கு நன்றி சொல்லக்கூடாது, அவரை பாராட்டக்கூடாது என்ற கருத்தல்ல. மனிதர்களை பாராட்ட வேண்டும், மனிதர்களை போற்ற வேண்டும், தகுதி உள்ளவர்களை புகழ வேண்டும், அவர்களுக்கு சுக்ரு செய்ய வேண்டும், நன்றி செலுத்த வேண்டும் என்றெல்லாம் சொல்லப்பட்டு இருக்கின்றது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகின்றார்கள், மல்லம் யஷ்குரின் நாஸ் வலம் யஷ்குரில்லா, எவர் மனிதர்களுக்கு நன்றி செலுத்தவில்லையோ அவர் அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்தியவராக ஆக மாட்டார் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகின்றார்கள். அப்படின்னா மற்றவர்களை புகழ வேண்டும், நன்றி செலுத்த வேண்டும் என்று சொல்லுகின்றனர். ஆனால் அல்லாஹுவை எப்படி புகழுகின்றானோ அது போன்று, அல்லாஹுக்கு எப்படி சுக்ர் செய்கின்றாரோ அது போன்று மற்ற மனிதர்களை போகக்கூடாது, சுக்ர் செய்யக்கூடாது அப்படிங்கிற அர்த்தம். ஏனென்றால் அல்லாஹாலா அந்த ஆயத்தில் சொல்லும்போது பலா துசக்கு அவன் குசக்கும், உங்களை நீங்களே பரிசுத்தவான்களாக ஆக்கி கொள்ள வேண்டாம், குவ ஆழமு பிமணி தகா, யாருக்கு தக்குவா இருக்கின்றது என்பதை அவன்தான் அறிந்தவனாக இருக்கின்றான். தக்குவா யாருக்கு இருக்குது? அல்லாஹுடைய பயபக்தி உள்ளவனாக யார் இருக்கின்றார் என்பதை அவன்தான் அறிந்தவனாக இருக்கின்றான். எனவே யாரும் உங்களிலே யாரும் அல்லாஹுவை பரிசுத்தப்படுத்துவதை போன்று உங்களை பரிசுத்தப்படுத்திக் கொள்ள வேண்டாம், புகழ் எனக்கு சொந்தம் என்பதாக எவரும் சொல்லிக் கொள்ள வேண்டாம். யாராவது ஒரு நல்ல காரியத்தை செய்தால் அதற்காக வேண்டி பாராட்டுவது என்பது அது அவரை போற்றுவது, அவருடைய காரியத்தை அவர் செய்யக்கூடிய அந்த நல்ல காரியத்திற்கு தூண்டுதலாக அந்த பாராட்டுதல் அமைதல் என்ற அமைப்பில் இருக்க வேண்டுமே தவிர, அந்த பாராட்டுதல் அந்த புகழுதலின் காரணமாக அவருக்கு பெருமை வந்துவிடக்கூடிய அளவுக்கு புகழ்வது இருக்கின்றது அது கூடாது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதையும் சொல்லுகின்றார்கள், ஒரு மனிதனை மற்றொரு மனிதன் அவனுடைய முகத்திற்கு முன்னால், அதாவது அவனுக்கு நேராக புகழ்ந்தால் அவனுடைய வாயிலே மண்ணை வாரி போடுங்கள் என்பதாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகின்றார்கள். அதாவது அப்படி புகழ்வது, நேருக்கு நேர் புகழ்வது என்பது தகுதியல்ல, சரியல்ல. ஆனால் அதற்கு விளக்கங்கள் சொல்லப்பட்டு இருக்கின்றது அந்த ஹதீஸுக்கு. ஹதீஸியங்கள் குறிப்பிடுகின்றார்கள், ஒரு மனிதனை இன்னொரு மனிதன் புகழும் பொழுது அப்படி புகழ்வதின் காரணமாக புகழப்படக்கூடிய அந்த மனிதனுக்கு தலை கணம் ஏற்பட்டு பெருமை ஏற்பட்டு பெருமை அடிக்கக்கூடிய ஒரு நிலை ஏற்பட்டால் அப்பொழுது இந்த ஹதீஸ் அந்த மனிதனுக்கு உரியது, இவனுடைய வாயில மண்ணை வாரி போடணும் அப்படிங்கிறார். ஏன்னு கேட்டால் இவன் அவனை பெருமையாளனாக ஆக்குவதற்கு, அல்லாஹுக்கு சொந்தமான பெருமையை இவனுக்கு உண்டாக்குவதற்கு காரணமாக இந்த மனிதன் இருந்து விட்டார். ஆகவே அப்படி அந்த மனிதன் செய்யக்கூடாது, அப்படி செய்தால் அந்த மனிதனுடைய வாயில் மண்ணை வாரி போட வேண்டும் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகின்றார். சரி, அப்படி ஒரு மனிதனுக்கு பெருமை வரவில்லை என்று சொன்னால் அந்த மனிதனை புகழ்வது கூடும். ஒருவர் இன்னொருவரை புகழுகின்றார், பாராட்டுகின்றார், நன்றி செலுத்துகின்றார், அதன் காரணமாக அவருக்கு பெருமை வருவது கிடையாது, பெருமை அடிக்க மாட்டார் அவர், அதன் காரணமாக தலை கனமுள்ளவராக ஆகிவிட மாட்டார் என்ற நிலை இருந்தால் அவரை போற்றுவது புகழ்வதிலே முகத்துக்கு நேராக, அதாவது முன்னிலையிலேயே புகழ்வது எந்த விதமான தவறும் கிடையாது. அப்படி இல்லாவிட்டால் முன்னிலையிலே புகழக்கூடாது. அவர் அறியாமல் அவர் இல்லாதிருக்கக்கூடிய நேரத்தில் தான் மற்றவர்களிடத்தில் அவரை பற்றி புகழ வேண்டும், நல்ல காரியங்களுக்காக வேண்டும். இது அதாவது அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் இப்படி முகத்துக்கு நேராக யாராவது அவர்களை புகழ்ந்தால் மிகப்பெரிய கவலை உடையவர்களாக ஆகிவிடுவார்கள். உடனே அல்லாஹ்விடத்தில் துஆ செய்யக்கூடியவர்களாக இருப்பார், நீங்கள் ரொம்ப அதிகமாக வணக்கம் செலுத்துகின்றீர்கள், நீதியாக ஆட்சி செலுத்துகின்றீர்கள், அல்லது ரொம்ப அதிகமான தீனுக்கு உதவி செய்கின்றீர்கள், ரொம்ப பரோபகாரியாக இருக்கின்றீர்கள் என்றெல்லாம் அவர்களை பற்றி பலரும் புகழுவார்கள். அப்படி புகழக்கூடிய நேரங்களில் எல்லாம் ஹஜரத் அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் இப்படி சொல்லிக் கொள்வார்கள், யா அல்லாஹ், என்னை பற்றி என்னை விட உனக்கு நன்றாக தெரியும், என்னை பற்றி என்னை விட உனக்கு நன்றாக தெரியும். அப்படித்தான ஒவ்வொரு மனிதருக்கும், எனக்கு என்ன என்னை பற்றி என்ன தெரியுமோ அதை விட அல்லாஹ்வுக்கு என்னை பற்றி அதிகமாக தெரியும், என்னை பற்றி என்னை விட உனக்கு நன்றாக நன்றாக தெரியும், அதிகமாக தெரியும், என்னை பற்றி எனக்கு இவர்களை விட அதிகமாக தெரியும், இவர்களை என்ன புகழ்றாங்க அவங்களை விட எனக்கு அதிகமாக தெரியும், ஆகவே இவர்கள் புகழக்கூடிய இந்த புகழ்ச்சிக்காக வேண்டி என்னை குற்றம் பிடித்து விடாதே அப்படின்னு துஆ கேட்பாங்க. இது ஒரு தக்வா உள்ள மனிதனுடைய இயல்பான நிலை, மனோநிலை. யாராவது புகழ்ந்தால் அந்த புகழ்ச்சியின் காரணமாக இவருக்கு தலை கணம் ஏற்பட்டு விடக்கூடாது, மனதிலே பெருமை ஏற்பட்டு விடக்கூடாது. அப்படி ஏற்பட்டால் அந்த புகழ்ச்சி மிக கெட்டது,
அப்படி புகழக்கூடிய, நேருக்கு நேர் புகழக்கூடிய அந்த மனிதனுடைய முகத்திலே கரியை பூச வேண்டும், மண்ணை பூச வேண்டும், மண்ணை போட வேண்டும் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகின்றார்கள். ஆக அல்லாஹு தஆலா ஒருவன் தான் ஹகீகி ஹம்து, அதாவது உண்மையான புகழ்ச்சிக்கு தகுதியானவன் என்பதை அல்லாஹு தஆலா இங்கே சொல்லி காட்டுகின்றான். ஏனென்றால் அவன் ரப்புல் ஆலமீனாக இருக்கின்றான் என்ற அந்த வாசகத்தின் மூலமாக, ரப்புல் ஆலமீன் என்ற வாசகத்தின் மூலமாக தன்னுடைய தன்மைகளை, தன்னுடைய ஆற்றலை, தன்னுடைய அறிவை எல்லாம் சொல்லி காட்டி அதை அல்லாஹு தஆலா விளக்குகின்றான். இந்த ஆலம் என்ற என்பதற்கு பல விளக்கங்கள் சென்ற வாரம் சொல்லப்பட்டன. அதே போன்று ஏழு வானங்கள், ஏழு பூமிகள் என்பதற்கும் சில விளக்கங்கள் சொல்லப்பட்டன. இந்த காலம் இருக்கின்றதே, அதே போன்று பிரபஞ்சத்தை உண்டாக்கிய காலம் இருக்கின்றதே, அது இந்த ஆலம் என்ற பிரபஞ்சத்தினுடைய தன்மையை வெளிப்படுத்தக்கூடியதாக அமைந்திருக்கின்றது. இப்பொழுது இந்த ஆலம் என்பது உருவாகி எவ்வளவு காலம் ஆகின்றது? சாதாரணமாக ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை, மனித இனத்திலே ஆதம் அலைஹிஸ்ஸலாமை முதலாவதாக படைத்தான் என்று நாம் நம்பி இருக்கின்றோம். ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய படைப்புக்கு முன்னால், அவர்கள் இந்த உலகத்தில் வாழ்ந்து வருவதற்கு முன்னால் ஜின்கள் என்ற ஒரு இனத்தினர் இந்த உலகத்திலே வாழ்ந்தார்கள், பூமியிலே வாழ்ந்தார்கள் என்று ஹதீஸுகளிலே குறிப்பிடப்படுகின்றது. அந்த ஜின் இனத்தினர் மனிதர்கள் அட்டூழியம் செய்வதை போன்று அட்டூழியங்கள் செய்ததின் காரணமாக, ஒருவருக்கொருவர் சண்டையிட்டுக் கொண்டு ரத்தத்தை சிந்தியதின் காரணமாக, அல்லாஹ்வுடைய கட்டளைகளுக்கு மாறு செய்து வாழ்ந்ததின் காரணமாக அவர்கள் எல்லாம் அல்லாஹாலா அழித்து விட்டு இந்த மனித சமுதாயத்தை உற்பத்தி செய்தார் என்று சொல்லப்பட்டிருக்கின்றனர். அதனால்தான் ஆதம் அலைஹிஸ்ஸலாத்தை படைக்கும் பொழுதும் கூட மலக்குகள் அல்லாஹாலாவிடத்தில் சொன்னார்கள், பூமியிலே ரத்தத்தை சிந்தக்கூடிய ஒரு சமுதாயத்தை நீ படைக்கப் போகின்றாயா அப்படின்னு கேட்டாங்க. இப்ப அவங்களுக்கு எப்படி தெரியும் பின்னால இவங்க சண்டை போட்டுக்கிட்டு ரத்தத்தெல்லாம் சிந்துவாங்க அப்படிங்கிறத மலக்குகளுக்கு எப்படி தெரியும்னு கேட்டால், அந்த ஜின்கள் சண்டை போட்டுக்கிட்டு இருந்தாங்க முதல்ல, அதை பார்த்துருக்குறாங்க. அதனால அவங்கள போலதானே இவங்களும் இருப்பாங்க, இப்போ புதுசாக படைக்க போகிற ஒரு படைப்போம், அதனால சண்டை போட்டுக்கிட்டு இருக்கக்கூடிய ரத்தத்தை சிந்தக்கூடிய ஒரு சமுதாயத்தை படைக்க போகிறாயா அப்படின்னு சொல்லி அல்லாஹ் தஆலா இடத்துல கேட்டதாக சொல்லப்படுது. ஆ, நமக்கு முன்னால் ஜின்கள் இருந்தார்கள், அவர்களை எல்லாம் அழித்து பலரை அழித்தார். ஜின்களுடைய இனத்தை, பல இனங்களை அல்லாஹ் தஆலா கடல் ஓரங்களிலும் தீவுகளிலும் மலைப்பகுதிகளிலும் அவர்களை குடியிருக்க செய்தான். இப்பொழுதும் பல ஜின்கள் அந்த பகுதிகளிலே இருந்து கொண்டு இருக்கின்றன. பல ஜின்கள் இறந்து விட்டன, பல ஜின்கள் அழிக்கப்பட்டு விட்டன. அந்த ஜின்களுக்கு தலைவனாக இருந்து வந்தான் அசாசீல் என்பவன். அவன் ரொம்ப வணக்கசாலியாக இருந்த காரணத்தால் அல்லாஹு தஆலாவிடத்தில் தௌபா செய்து தப்பித்துக் கொண்டான் முதல்ல. அப்படி அவன் அல்லாஹுவை அதிகமாக வணங்கியதின் காரணமாக, போற்றியதின் காரணமாக அவனுக்கு வானுலகத்தில் ஒரு அந்தஸ்தை அல்லாஹு தஆலா கொடுத்து மலக்குகளுக்கெல்லாம் உஸ்தாத ஆக்கி வச்சான். பிறகு ஆதம் அலைஹிஸ்ஸலாத்தை படைக்கும் பொழுது அவன் அல்லாஹ் சொன்னதை கேட்காத காரணத்தினால், அவ ஆதமுக்கு சஜிதா செய்யாத காரணத்தால், பின்னால் அந்த சட்டமெல்லாம் வரும், சஜிதா செய்யாத காரணத்தால் அவன் மீது அல்லாஹு தஆலா தன்னுடைய லாயனத்து சாபத்தை இறக்கி வைத்து அவனை இந்த உலகத்திலே தூக்கி எறிந்தான். இனி கியாமத்து நாள் வரைக்கும் மனிதர்களை கெடுக்கக்கூடிய வேலையை அவன் செய்து கொண்டு இருக்கின்றான். இதெல்லாம் அந்த ஷைத்தான் இருக்கின்றான், அவனுக்கு பேர் தான் ஷைத்தான்னு சொல்றோம், இப்லீஸ்னு சொல்லப்படுகின்றது, ஷைத்தான்னு சொல்லப்படுகின்றது. அவனுக்கு அசல் பேர் அசாசீல். இப்ப இவன் இருக்கிறது இந்த மனித சமுதாயத்திற்கு முன்னதாக ஜின் என்ற ஒரு சமுதாயம் இந்த உலகத்தில் வாழ்ந்தது அப்படிங்கிறத காட்டுது. இங்க இந்த உலகம், இவ்வளவு பிரம்மாண்டமான இந்த உலகத்திலே அல்லாஹால இந்த ஆலம் என்ற பிரபஞ்சத்திலே மனித சமுதாயத்தை உயர்வாக படைத்திருக்கின்றான். ஆனால் அதற்கு முன்னதாக ஒரு சமுதாயத்தை, ஜின் சமுதாயத்தை இந்த உலகத்திலே வாழ செய்திருக்கின்றான். பிறகு அதற்கு முன்னால் யார் இருந்தார்கள் அப்படிங்கிறதுக்கு சரியான ஆதாரங்களோ அல்லது விளக்கங்களோ நமக்கு கிடைக்கவில்லை. ஏன்னா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த ஜின் சமுதாயத்தை பற்றி உள்ள விளக்கங்களை மட்டும் ஹதீஸ்களிலே சொல்லி இருக்கின்றார்கள். சரி, இந்த மனித சமுதாயம் தோன்றி எவ்வளவு நாள் ஆச்சு அப்படிங்கிறதுல வேற கருத்து வேறுபாடு இருக்குது. சரியான ஆதாரப்படி ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களில் இருந்து இப்பொழுது வரைக்கும் சுமார் ஒரு 7000 அல்லது 10000 வருஷங்கள் தான் ஆனது அப்படின்னு கணக்கு போடப்பட்டிருக்கின்றது. ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் 1000 வருஷம் இருந்தாங்க, அதுக்கு பின்னால் அவங்களுடைய மகனா ஷீதா அலைஹிஸ்ஸலாம் இருந்தாங்க, நூஹ் அலைஹிஸ்ஸலாம் வந்தாங்க. இந்த கணக்கெல்லாம் போட்டு பார்த்தாங்கன்னா ஒரு 10000 வருஷத்துக்கு உள்ள வருது. இப்போ இந்த உலகம் உண்டாக்கப்பட்டு, இந்த பூமி படைக்கப்பட்டு 10000 வருஷம் தான் ஆச்சா? பூமி படைக்கப்பட்டு இன்னைக்கு விஞ்ஞானிகள் அறிவியலார் சொல்லக்கூடிய கருத்தின்படிக்கு 450 கோடி ஆண்டுகள் ஆகின்றன அப்படிங்கிறான். இந்த பூமி உண்டாக்கப்பட்டு 450 கோடி ஆண்டுகள் ஆகின்றன. இந்த பூமி உண்டாக்கப்பட்டு தான், இந்த பூமி எங்க இருந்துச்சு அப்படின்னு கேட்டா சூரியனோடு ஒட்டி கொண்டு இருந்தது அப்படின்னு சொல்றான் அறிவியல்ல. சூரியனும் பூமியும் ஒன்னா இருந்தது, சூரியனிலிருந்து ஒரு துண்டு பெயர்ந்து வந்துதான் பூமியாக ஆனது அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு.
அறிவியலாருடைய கணக்கு அது. இந்த சூரியனிலிருந்து வந்தா அப்போ வெறும் நெருப்பாவில் இருக்கணும், சூரியன் என்பது நெருப்பு கோலம் அல்லவா, நெருப்பாக இருக்கணும் சொன்னா கோடிக்கணக்கான ஆண்டுகள் ஆகிவிட்ட காரணத்தால் இந்த பூமியினுடைய மேல் பரப்பு இருக்கின்றது அது குளிர்ந்து விட்டது, மண்ணாக ஆகிட்டது. இப்பவும் பூமிக்குள்ள நம்ம தோண்டி பார்த்தோம் அப்படின்னு சொன்னா வெறும் நெருப்பு தான் இருக்கு. சுமார் ஒரு 10-15 கிலோமீட்டர் ஆழத்துக்கு நீங்க தோண்டி பார்த்தீங்கன்னு சொன்னா நெருப்பு குழம்புகள் இருக்கும். நெருப்பு குழம்புகள் எப்படி இருக்குதுன்னு கேட்டா அது ஆறாக கடல் மாதிரி ஓடிக்கிட்டு இருக்கு, ஆறு மாதிரி அப்படியே ஓடிக்கிட்டே இருக்கு. அந்த நெருப்புக்கு மேலதான் தண்ணி இருக்குது, நெருப்புக்கு மேலதான் தண்ணீர் இருக்குது. நம்ம சில ஒரு 100 அடிகள் 200 அடியோ அல்லது தோணும் அப்படின்னா போர் போடுறதுக்காக வேண்டி தண்ணி வருது. அந்த தண்ணீர் பாருங்க சூடா இருக்குது. தண்ணீர் ஏன் சூடா இருக்குன்னா அதுக்கு கீழே நெருப்பு இருக்குது, அதனால தண்ணி சூடா இருக்கு. கீழே நிலத்திலிருந்து வரக்கூடிய நீர் சூடாக இருக்கின்றது அப்படின்னு விஞ்ஞானிகளுடைய கருத்து. அப்படித்தான், உண்மையும் அப்படித்தான். சரி, இந்த இந்த பூமிக்கு நடு மையத்தில் என்ன இருக்குன்னா எப்படிப்பட்ட எந்த பொருளை போட்டாலும் உருகிவிடக்கூடிய அளவுக்கு நெருப்பு குழம்புகள் இருக்கின்றன. அந்த நெருப்பு குழம்புகள் இந்த பூமி முழுவதும் ஆறு மாதிரி ஓடிக்கொண்டிருக்கின்ற காரணத்தால் பூமியினுடைய ஏதாவது ஒரு பகுதியிலே நிலப்பரப்பாகிறது, மண்ணாகிறது லேசான அடர்த்தி உடையதாக இருந்தால் அந்த இடத்துல அந்த நெருப்பு குழம்பு பிச்சுக்கிட்டு வந்துடும் மேல. அதுதான் எரிமலை அப்படிங்கிறது. அந்த எரிமலை இருக்கக்கூடிய ஜப்பான் பகுதிகளில் பாருங்க, அந்த எரிமலைகளிலிருந்து அந்த நெருப்பு குழம்பு அதனுடைய வாயின் வழியாக வெளியே வந்து ஆறு மாதிரி ஓடிக்கிட்டு இருக்கு. வெறும் நெருப்பாகவே ஓடும். நெருப்பு ஆறுகள் ஓடக்கூடிய எத்தனையோ பகுதிகள் ஜப்பான்லாம் போய் பார்க்கறோம், இப்போ நிறைய இருக்கு. இப்ப இந்த பூமி சூரியனிலிருந்து வந்தது அப்படிங்கிறதுக்கு தெளிவான ஆதாரங்கள் இருக்கின்றன. சரி, இதுக்கு சரியத்துல ஏதாச்சும் ஆதாரம் இருக்குதா? ஆம், அல்லாஹால குர்ஆன்லயே சொல்லி காட்டுகின்றான், காணத்தா ரத்துக்கன்மா, இந்த வானமும் பூமியும் ஒன்றாக இருந்தன, நாம் தான் அதை அவற்றை பிளந்து எடுத்தோம் என்று அல்லாஹால வேறொரு இடத்துல குர்ஆன்ல சொல்லி காட்டுகின்றான். வானம் பூமி ரெண்டும் ஒன்னா தான் இருந்துச்சு, அதை நாம் பிளந்து எடுத்தோம். தஃப்ஸீர்ல முஃபஸ்ஸிர்கள் பல கருத்துக்களை சொல்லுகின்றார்கள். அந்த ஆயத்திற்கு அந்த வசனத்திற்கு பல விரிவுரைகளை சொல்லுகின்றார்கள். ரெண்டு ஒன்னா இருந்துச்சுன்னு சொன்னா முதல்ல வந்து அல்லாஹால வானத்தை பூமி எல்லாம் ஒன்னா படைச்சான், பிறகு இந்த பூமியை தனியாக பிரித்தெடுத்து பூமி என்ற ஒரு அமைப்பை உண்டாக்கினான். இந்த பூமியில் தான் மனிதன் வாழ முடியும் என்ற நியதியையும் அல்லாஹால ஏற்படுத்தினான். இந்த பூமியை தவிர இந்த ஆலம் என்ற பிரபஞ்சத்தில் இருக்கக்கூடிய வேறு எந்த கோலத்திலும் எந்த கிரகத்திலும் மனிதன் வாழ முடியாது என்ற நியதியையும் ஏற்படுத்தினான். ஏன்? மனிதன் மண்ணால் படைக்கப்பட்டவன், மண்ணால் படைக்கப்பட்டவன் மண்ணில் தான் வாழ வேண்டும். இந்த மண் அல்லாத, அதாவது மனிதன் படைக்கப்பட்டிருக்கக்கூடிய மண் இருக்கின்றது அது இந்த பூமியினுடைய மண் தான். இந்த பூமியிலே பல்வேறு வகையான மண் அமைப்புகள் இருக்கின்றன, கருப்பு சிகப்பு எல்லா கலர்களும் இருக்கின்றன, எல்லா நிறங்களுடைய மண்களும் இருக்கின்றன. எல்லா கலவைகளும் எல்லா மண்களுடைய கலவையும் சேர்த்தார் ஆதம் அலைஹிஸ்ஸலாத்தை படைத்தார், அவரில் இருந்துதான் எல்லா மனிதர்களும் உற்பத்தி ஆகின்றார்கள். எனவே மண் எப்படி பல கலர்கள் உடையதாக இருக்கின்றதோ அதே போன்று மனிதர்கள் பல நிறங்கள் உடையவர்களாக இருக்கின்றார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கின்றனர். சரி, இங்கே இந்த பூமி வானத்திலிருந்து ஒரு பகுதியாக இருந்தது. இவர் சொன்ன சூரியனிலிருந்து ஒரு பகுதியாக பிரித்தெடுக்கப்பட்டு இருக்கின்றது அப்படின்னு. அப்ப சூரியனிலிருந்து இது வந்து அந்த ஆயத்தின்படி வானமும் பூமியும் ஒன்றாக இருந்தது, பிறகு பிரித்தெடுத்து 450 கோடி ஆண்டுகள் ஆகின்றன அப்படிங்கிறது ஒண்ணும் பெரிய வியப்புக்குரிய ஆச்சரியமான விஷயம் அல்ல. காரணம் என்னன்னு கேட்டா, இதற்கு பின்னால் ஒரு காலத்தில் இந்த பூமியும் வானமும் எல்லாம் அழிந்து விடும். பிறகு மறுமை என்று சொல்லப்படக்கூடிய ஒரு உலகம், அது சொர்க்கம் நரகம் என்ற பெயரிலே அங்கே இருக்கும். அந்த உலகம் இனிமேல் நீடூடியாக நிரந்தரமாக இருக்கும். அந்த உலகத்திலே இருக்கக்கூடிய கணக்கை போட்டு பார்த்தால் இந்த 450 கோடி அல்ல, இன்னும் 4500 கோடி ஆண்டுகள் ஆனாலும் சரி, இது மிக அற்பமான சொற்பமான காலம்தான். அதனால பூமி தோன்றியது 450 கோடி ஆண்டுகள் ஆகின்றன அப்படின்னு சொல்லி பெரிய அதிசயமான விஷயம் அல்ல. அந்த அறிவியலார் கூட, அதாவது இந்த இந்துக்களிலே இந்த காலத்தை புகுக்கக்கூடியவர்கள் காலங்கள் 4 வகையான காலங்களை சொல்லி காட்டுகின்றார்கள். கிரேதாயுகம், திரேதாயுகம், துவாபரயுகம், கலியுகம் என்பதாக. இந்த 4 காலங்களிலே கடைசி காலத்திலே நாம் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம், கலியுகத்திலே நாம் இருந்து கொண்டிருக்கின்றோம். கிரேதாயுகம் என்பது அதாவது வடமொழி அறிவியலார் சொல்லக்கூடிய ஒரு கணக்கு இது. கிரேதாயுகம் என்பது 17,28,000 ஆண்டுகள் கொண்டவை என்று சொல்லப்பட்டிருக்கின்றது. திரேதாயுகம் என்பது 12,96,000 ஆண்டுகளை கொண்டது. துவாபர யுகம் என்பது 8,64,000 ஆண்டுகளை கொண்டது. கலியுகம் என்பது 4,32,000 ஆண்டுகளை கொண்டது. இந்த கலியுகம் என்பது இப்பொழுது தோன்றி 3,000 வருஷம் ஆச்சு. கிமு 3,000, அதாவது 3,000, இது ஒரு 1,900, 2,000 ஆண்டுகள் ஆகின்றன. 8,000 வருஷம்
இந்த கலியுகத்தினுடைய காலம் 8000 வருஷம், அதுல 5000 வருஷம் முடிஞ்சு போச்சு, இன்னொரு 3000 வருஷம் பாக்கி இருக்கின்றது இந்த உலகம் அழிவதற்கு அப்படின்னு சில வடமொழி அறிவியலார் சொல்லக்கூடிய ஒரு கணக்கு இது. ராமாயணத்துல ராமன் பிறந்த கதையை சொல்லும்போது இந்த கணக்குகளை எல்லாம் சொல்லி காட்டுகின்றார்கள். ராமனுடைய காலம் எதுன்னு கேட்டா, ரெண்டாவதா சொன்ன பாருங்க, திரேதாயுகம் அப்படிங்கிறது. அந்த திரேதாயுகத்துல ராமன் பிறந்தானா? இப்ப பிறந்தவன் அல்ல, கலியுகத்துல பிறந்தவன் அல்ல. அதுக்கு முன்னால உள்ள துவாபர யுகம் இருக்கு, அதுல பிறந்தவனும் அல்ல, அதுக்கு முதல்ல பிறந்தவன் ராமன். திரேதாயுகம் என்று ரெண்டாவது 12,96,000 ஆண்டுகள் இருந்துச்சு, அதுல ஒரு காலத்துல பிறந்தவன். அந்த அதாவது இப்ப ஒரு 5000 ஆண்டுகள் முடிந்து விட்டன இந்த கலியுகத்துல. அதற்கு முன்னால வந்து 8,00,000 ஆண்டுகள் துவாபர யுகம் என்பது இருந்தது, அதற்கு முதல்ல ஒரு 12,00,000. ஆக 20,00,000 ஆண்டுகளுக்கு முன்னால அவர் இருந்தார், பிறந்தார். 20,00,000 ஆண்டுகளுக்கு முன்னால அயோத்தியில பிறந்தார் அப்படின்னு சொல்றான். இப்போ அயோத்தியில 20,00,000 ஆண்டுகளுக்கு முன்னால, இப்ப பிறந்தவன் எந்த இடத்துல பிறந்தான்னு சொல்ல முடியல. போன வருஷம் பிறந்தவன் எந்த இடத்துல பிறந்தான்னு அதுல எத்தில கருத்து வேறுபாடு. அவன் அங்க பிறந்தானா இங்க பிறந்தானா அப்படின்னு ஹாஸ்பிட்டல்ல பிறந்தவன் எழுதி வச்சிருக்கான். அவன் கேட்டா கூட, இல்ல இல்ல இந்த ஹாஸ்பிட்டல் வரல, அந்த ஹாஸ்பிட்டல் தான் பிறந்தான் அப்படிங்கிறான். 10-20 வருஷத்துக்கு முன்னால, 50 வருஷத்துக்கு முன்னால, நேத்து பிறந்தவன் கேட்டா கூட எத்திலாப்பு. இன்னைக்கு இங்க பக்கத்துல ஒரு இடத்துல ஒரு ஆக்சிடென்ட் ஆயிடுதுன்னு வச்சுங்க, எப்படி ஆக்சிடென்ட்? சைக்கிள் போச்சு, லாரி வந்து போதுச்சு அப்படின்னு ஒருத்தன் சொல்றான். இன்னும் லாரி வந்துச்சு, சைக்கிள் போய் மோதுச்சு அப்படிங்கிறான். இன்னொருத்தன் ரெண்டு மோதல, இது இந்த பக்கம் போச்சு அந்த பக்கம் போச்சு, இவன் குறுக்க வந்தா செத்து போனா அப்படிங்கிறான். இப்ப பக்கத்துல நம்ம பார்க்கணும், இதுலயே இஃப்திலாப் கருத்து வேறுபாடு. இவன் சொல்றான், 20,00,000 வருஷத்துக்கு முன்னால அயோத்தியில பிறந்தானா? அது அந்த மஸ்ஜித் இருக்குது பாருங்க, பாபர் மஸ்ஜித், அந்த இடத்துல தான் பிறந்தான், அந்த நிலத்துல தான் பிறந்தான். அதனால அந்த நிலத்துல அந்த இடத்துல மஸ்ஜித் கட்டக்கூடாது அப்படிங்கிறான். சரி, இங்க நம்ம காலத்தை சொல்ல வரணும். காலம் என்பது, இப்ப அல்லாஹால இந்த ஆலம் என்ற பிரபஞ்சத்தை படைத்து இதுல இப்படிப்பட்ட காலங்களை எல்லாம் அமைத்திருக்கின்றன. அது அந்த வடமொழி அறிவியலார் சொல்லக்கூடிய அந்த கருத்தின் படிக்கும் கூட, இந்த சபா சமாவாத் சென்ற வாரத்துக்கு விளக்கம் சொல்லப்பட்ட 7 வானங்கள் 7 பூமி அப்படிங்கிறது சில விளக்கங்கள். அதே போன்று மேல் உலகம் கீழுலகம், மேல் உலகம் 7 கீழுலகம் 7 என்பதாக அவர்கள் சொல்லுகின்றார்கள். பூலோகம், அதாவது மேல் உலகம் என்பது பூலோகம், புவலோகம், சுவலோகம், சனலோகம், தபாலோகம், மகாலோகம், சத்தியலோகம் என்று 7 லோகங்கள். அது மேல் உலகங்கள். கீழே உள்ள உலகங்கள் அதலம், விதலம், சுதலம், தராதலம், மகாதலம், இரசாதலம், பாதாளம். நம்ம சாதாரணமா சொல்லுவோம், ரொம்ப கீழே இருக்கிறதுக்கு பேர் பாதாளம் அப்படின்னு சொல்லுவோம். அது பாதாளம் சொன்னா 7வது உலகத்துக்கு சொல்றதா. ஆக இந்த 7 7 அப்படிங்கிறது, அதாவது மேல் உலகம் 7 கீழ் உலகம் 7 அப்படிங்கிறது, முன்னால் உள்ள அறிவியலார் இடத்திலும் கூட, பல ஆயிரக்கணக்கான ஆண்டுகளுக்கு முன்னாலும் கூட அந்த பழக்கம் இருந்திருக்கின்றது, அந்த சொல் அவர்களிடத்தில் இருந்திருக்கின்றது. அப்ப அல்லாஹால என்ன கேட்டா, ஞானிகள் பலர் தோன்றி தங்களுடைய ஞானத்தின் காரணமாக இந்த ஆலத்தில் நடக்கக்கூடிய பல்வேறு விஷயங்களை சொல்லி இருக்கின்றார்கள். அது நமக்கு தெளிவாக கண்முன்னால இப்ப வந்து பெரிய கண்ணாடியின் மூலமாக, தொலைநோக்கியின் மூலமாக தூரத்தில் இருக்கக்கூடிய கிரகங்களை எல்லாம் காணக்கூடிய ஒரு அமைப்பு இப்ப ஏற்பட்டிருக்குது. இது கண்ணாடியின் மூலமாக நம்ம பார்க்கிறோம். அவங்க தங்களுடைய ஞானத்தின் காரணமாக, ஞான கண்களின் மூலமாக இந்த கண்ணாடி எல்லாமே பார்த்தாங்க. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அந்த அமைப்பை அல்லாஹால தெளிவாக தந்திருந்தான். உட்கார்ந்திருந்த இடத்திலே இருந்து எல்லா உலகத்தினுடைய காட்சிகளையும் சொல்லி கொண்டிருந்தாங்க. சொர்க்கத்தில் நடக்கிறது, நரகத்தில் நடக்கிறது, அங்குள்ள நிகழ்ச்சிகள், அங்குள்ள பழங்கள், அங்குள்ள வேதனைகள், தண்டனைகள், இவையெல்லாம் சொல்லி கொண்டிருந்தாங்க ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அதே போல இந்த சமுதாயத்தில் பல வலிமார்கள் தோன்றி தங்களுடைய முகாஷபா, தங்களுடைய முராக்கபாவின் காரணமாக பல காட்சிகளை சொல்லி காட்டி இருக்கின்றார்கள். எனக்கு இந்த காட்சி தெரியுது, இந்த காட்சி தெரியுது அப்படின்னு சொல்லிட்டு. இதெல்லாம் உலகங்கள் பல இருக்கின்றன, பல காட்சிகள் இருக்கின்றன. மனிதனுடைய கற்பனைக்கு அப்பால், மனிதனுடைய அறிவுக்கு அப்பாற்பட்ட பல சங்கதிகள் எல்லாம் நடந்து கொண்டு இருக்கின்றன என்பதை சொல்லி காட்டுகின்றன. இப்ப கூட இன்னைக்கு ராத்திரி வியாழன் என்ற ஒரு கோள்ல, இந்த சூரிய குடும்பத்திலே உள்ள சோலார் சிஸ்டம், சூரியனை மையமாக வைத்து 9 கிரகங்கள் சுற்றி கொண்டு வரக்கூடிய ஒரு அமைப்புக்கு பெயர் ஒரு சோலார் சிஸ்டம். இது போன்று இது யூனிவர்சல் என்று சொல்லப்படக்கூடிய பேரண்டத்திற்குள்ள ஆயிரக்கணக்கான சூரிய குடும்பங்கள், சோலார் சிஸ்டங்கள் இருக்கின்றன. பல சோலார் சிஸ்டங்கள் சேர்ந்ததுக்கு பெயர் ஒரு கேலக்சி. பல கேலக்சிகள் இந்த பேரண்டத்திற்குள்ளே இருக்கின்றன அப்படின்னு விஞ்ஞானிகள் கணக்கிடுறாங்க. சரி, நம்ம சோலார் சிஸ்டத்தில் இருக்கக்கூடிய பெரிய கிரகம் எதுன்னு கேட்டால் வியாழன், ஜூபிட்டர் என்ற கிரகம் தான். அந்த ஜூபிட்டர் கிரகத்தின் மீது, வியாழன் கிரகத்தின் மீது இன்னைக்கு ராத்திரிக்கு 16ஆம் தேதி விடிஞ்சா 17ஆம் தேதி இரவு 1:25 ஒரு நட்சத்திரம், ஒரு வால் நட்சத்திரம் 21 துண்டுகளாக உடைஞ்சிருச்சு.
அந்த உடைந்த 21 துண்டுகளும் ஒன்றன் பின் ஒன்றாக அந்த ஜூபிட்டர் என்ற கிரகத்தின் மீது மோதுகின்ற அப்படின்னு சொல்லி இன்னைக்கு போடுறான். அதை பார்க்கறதுக்காக வேண்டிய மெட்ராஸ்லயும் கூட அந்த பிர்லா கோளரங்கம் இருக்கு, அந்த இடத்துல ஒரு கண்ணாடி ஒன்று வச்சிருக்கிறான் தொலைநோக்கி. அதில் யார் வேணாலும் போய் பார்க்கலாம் அப்படிங்கிறது அனுமதியும் கொடுத்துருக்கிறான். நாளைக்கு வேணா போய் பார்க்கலாம் நீ. அந்த கோளங்கள் எப்படி அது வந்து மோதுது, எப்படி அது வருது, எப்படி வேகமாக வருது அப்படிங்கிறத அந்த கண்ணாடியில் பார்க்க முடியும் அப்படிங்கிற. சரி, இது இந்த உலக இந்த சோலார் சிஸ்டத்தில் உள்ள ஒரு அந்த கிரகம் இருக்கின்றது. அதாவது வியாழன் கிரகம் இருக்கின்றது, அது சூரியனை போன்று பல மடங்கு பெருசு. இந்த சூரியனுடைய இந்த பூமியுடைய சுற்றளவு இருக்கின்றது, இந்த பூமியை போன்று பல மடங்கு பெருசு. இந்த பூமி இருக்கின்றதே இதனுடைய சுற்றளவு 40,000 கிலோமீட்டர் தான். இதனுடைய விட்டம், இதனுடைய குறுக்களவு இருக்கின்றதே அது 12,000 கிலோமீட்டர்கள், 12,756 கிலோமீட்டர் என்பதாக சொல்லப்பட்டிருக்கிறது. ஆனா அந்த வியாழன் இருக்கின்றதே ஜூபிட்டர், அதனுடைய குறுக்களவு 142,867 கிலோமீட்டர். இது 12,000 இந்த பூமியினுடைய குறுக்களவு, அது 142,000 அப்படின்னா அதை மூணால பெருக்குனா அதனுடைய சுற்றளவு. ஒரு விட்டத்தை மூன்றால் பெருக்கினா என்ன தொகை நம்பர் வருதோ அந்த நம்பர் வந்து ஒரு கோளத்தினுடைய ஒரு உருண்டையினுடைய சுற்றளவாகும். அப்படின்னா கிட்டத்தட்ட 4.5 லட்சம் கிலோமீட்டர் உடைய சுற்றளவு உடையது அந்த வியாழன் என்ற கிரகம். இந்த பூமி இருக்கின்றது, இதற்கு ஒரு துணைக்கோள் இருக்கின்றது, அதுதான் சந்திரன். இங்கிருந்து 2.5 லட்சம் மைலுக்கு அப்பால் இருக்குது துணைக்கோள் ஒன்று. அதே போன்று வியாழனுக்கு 16 துணைக்கோள்கள் இருக்கின்றன, 16 சந்திரன்கள் இருக்கின்றன வியாழனுக்கு. இப்போ இதெல்லாம் இந்த சூரிய குடும்பத்திலே, இந்த சோலார் சிஸ்டத்திலே சுற்றி வரக்கூடிய கிரகங்கள். சரி, இந்த பூமி இருக்கின்றதே, சென்ற வாரம் நான் சொன்னேன், இந்த பூமி இருக்கின்றதே தன்னைத்தானே ஒரு நாளைக்கு ஒரு தடவை சுற்றி கொள்ளுகின்றது. ஒரு நாளைக்கு ஒரு தடவை முழுசாக சுற்றிக்குது. அதாவது ஒரு மணி நேரத்திற்கு, அந்த கணக்கின்படி ஒரு மணி நேரத்திற்கு 1,000 மைல்கள் வீதம் சுற்றுகின்றது, தன்னைத்தானே சுற்றுகின்றது. சூரியனை சுற்றி வரக்கூடிய பாதையிலே தன்னைத்தானே அப்படி சுற்றிக்கிட்டு சூரியனுடைய பாதையிலும் சுற்றி வருது இந்த பூமி. அதே போன்று 9 கிரகங்களும் சுற்றி வருகின்றது. இது தன்னைத்தானே சுற்றுகின்ற இந்த அளவு இருக்கின்றதே, பூமி ஓடக்கூடிய சூரியனுடைய பாதையிலே ஓடக்கூடிய அந்த வேகம், அது எவ்வளவு தெரியுமா? ஒரு மணி நேரத்திற்கு 66,600 மைல் ஓடுது. 166,600 மைல், 105,000 கிலோமீட்டர் ஒரு மணி நேரத்துக்குங்க. ஒரு மணி நேரத்திற்கு 105,000 அல்லது 6,000 கிலோமீட்டருடைய வேகத்தில் இந்த பூமி ஓடிக்கொண்டு இருக்கின்றது. அப்படி ஓடக்கூடிய அவ்வளோ வேகமாக ஓடக்கூடிய பூமியில தான் நம்ம உட்கார்ந்துருக்கிறோம். அவ்வளோ வேகமாக ஓடக்கூடிய பூமியில தான் இவ்வளோ பெரிய கட்டடங்கள்லாம் இருக்கின்றன, இவ்வளோ பெரிய கட்டடங்கள்லாம் கட்டிக்கிட்டு இருக்கிறோம், அது மேலே வாழ்ந்து கொண்டு இருக்கின்றோம். ஒரு மணி நேரத்திற்கு 100,000 கிலோமீட்டர் வேகத்திலே செல்லக்கூடிய பூமி. சரி, இது பூமியினுடைய வேகம். இதிலிருந்து பூமியிலிருந்து அந்த வியாழன் இருக்குது பாருங்க, பூமியிலிருந்து சூரியன் இருக்க 15 கோடி கிலோமீட்டர், பூமியிலிருந்து வியாழனுக்கு சுமார் 62,000 கிலோமீட்டர் தூரம், 62,000 கிலோமீட்டர் தூரத்தில் இருக்கு. இப்போ அவ்வளவு தூரத்தில் இருக்கக்கூடிய 62 கோடி கிலோமீட்டர் சூரியனிலிருந்து பூமி இருக்கின்றது, பூமி 15 கோடி கிலோமீட்டர், பூமியிலிருந்து வியாழன் இருக்கக்கூடிய அந்த தூரம் இருக்கின்றது அது 62 கோடி கிலோமீட்டர் தூரத்தில் இருக்குது, 62 கோடி கிலோமீட்டர் தூரத்தில் இருக்குது. அவ்வளவு தூரத்தில் இருக்கக்கூடிய ஒரு கிரகத்தின் மீது இந்த 21 துண்டுகள் உடைந்த துண்டுகள் மோதுவதின் காரணமாக பூமிக்கு ஏதாவது விளைவுகள் ஏற்படும் அப்படின்னு விஞ்ஞானிகள் கணிக்கிறாங்க. அவ்வளவு தூரத்தில் இருக்குது, அங்க மோதக்கூடிய மோதலின் காரணமாக இந்த பூமிக்கு ஏதேனும் விளைவுகள் ஏற்படுமா ஏற்படாதா அப்படிங்கிறதுல கருத்து வேறுபாடு இருக்குது. அது நாளைக்கு நாளைக்கு தான் பேப்பர்ல போடுவாங்க, நம்ம படிக்கலாம் பார்க்கலாம் எப்படி விளைவுகள் ஏற்படுமா ஏற்படாத. ஆனா அதே நேரத்தில் அந்த மோதக்கூடிய வியாழனுடைய கிரகத்தில் மோதக்கூடிய அந்த 21 துண்டுகளிலே சில துண்டுகள் இந்த பூமியில வந்து விழுந்துச்சு, பூமி எல்லாம் நாசமாயிடும், ஹலாக்காய் பூமி உடஞ்சி தூளாயிடும். ஏன்னா அந்த வியாழன் கிரகம் இருக்கின்றதே அது மிகப்பெரிய கிரகம். நம்ம சொன்ன பூமியை போட பல மடங்கு அதிகமானது, பல 1,000,000,000 மடங்கு பெருசுது. இந்த சோலார் சிஸ்டத்திலேயே இருக்கக்கூடிய கிரகங்களில் 9 கோள்கள்ல மிகப்பெரியது ஜூபிட்டர் தான். அதன் மீது அது மோதுவதின் காரணமாக எந்த விதமான விளைவும் ஏற்படாது. அங்க ஏதாவது விளைவு ஏற்பட்டால் அதனால உயிரினங்களுக்கு எந்த நஷ்டம் கிடையாது, ஏன்னா அங்க உயிரினங்கள் இல்லை. பூமியின் மீது விழுந்தா எல்லாம் ஹலாக்காயிடும், நாசமாயிடும். அல்லாஹ் கியாமத்தினால் வரக்கூடியது, அல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பல அடையாளங்களை சொல்றாங்க. இப்படித்தான் ஏதாச்சும் ஒரு நிகழ்ச்சிகள் ஏற்பட்டு இந்த பூமிக்கு அழிவு ஏற்படும், உலகத்திற்கு அழிவு ஏற்படும். ஏதாவது ஒரு நிகழ்ச்சி, சின்ன நிகழ்ச்சி ஏற்பட்டால் போதும், பூகம்பத்தனமா பார்க்கலாம், சும்மா லேசப்படி ஒரு அசைவு. இவ்வளவு வேகமாக ஓடிக்கொண்டு இருக்கக்கூடியது, நம்ம சொன்னப்போ 66,600 மைல் வேகம், அதாவது 105,000-106,000 கிலோமீட்டர் வேகத்தில் சூரியனுடைய பாதையில பூமி ஓடிக்கிட்டு இருக்குது. இது குறைஞ்சாலும் கூடினாலும் ஆபத்து, குறைஞ்சாலும் கூடினாலும் ஆபத்து.
அதே மாதிரி பூமி தன்னைத்தானே ஒரு மணிக்கு ஒரு 1000 மைல் வீதம் 24 மணி நேரங்களிலே தன்னைத்தானே சுற்றி கொள்ளுகின்றது அப்படின்னு சொல்லப்பட்டிருக்குது. இந்த 24 மணி நேரத்தை குறைச்சாலும் கூட்டினாலும் ஆபத்து. இந்த கட்ட இந்த பூமியில ஒரு கட்டடம் கூட இருக்காது, கூட்டினாலும் ஆபத்து குறைச்சாலும் ஆபத்து தான். அதனால இதே வேகத்தில் அல்லாஹால அதனாலதான் என்ன வேகத்தில் படைத்து அதை சுற்ற விட்டு இருக்கின்றானோ அந்த வேகத்தில் போய்கொண்டே இருக்க வேண்டும், போய்கொண்டே இருக்கின்றது. அப்படி பூமி போவது இருக்கின்றதே, தன்னைத்தானே 24 மணி நேரங்களிலே சுற்றி கொள்வதும், சூரியனுடைய பாதையிலே 1 மணிக்கு 1,00,000 கிலோமீட்டர் வேகத்திலே போவதும் இருக்கின்றதே, அதுதான் அதனுடைய இபாதத்து, அதுதான் அதனுடைய இபாதத்து. அல்லாஹ் சொன்னா நீ இப்படி செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு அப்படி செய்து கொண்டே இருக்கின்றது, இப்படி சுற்ற வேண்டும் சுற்றி கொண்டே இருக்கின்றது. சூரியனுக்கு ஒரு உத்தரவு அல்லாஹாலா போட்டால் நீ இருக்கக்கூடிய இடத்திலிருந்தே உன்னை நீயே சுற்றி கொண்டு நீ மக்களுக்கு சேவை செய்ய வேண்டும் என்பதாக, இது ஆழம் என்ற பிரபஞ்சத்திற்கு நீ ஒளியை தர வேண்டும், இந்தந்த அமைப்பில என்னென்ன முறைப்படிக்கு என்று சொல்லிக் கொடுத்தான் அல்லாஹாலா. அது அப்படியே செயல்பட்டு கொண்டிருக்கின்றது. அதுதான் சூரியன் சஜிதா செய்கின்றது. அதாவது சந்திரனும் மரங்களும் சஜிதா செய்கின்றன என்று அல்லாஹாலா சொல்லுகின்றான். இன்னும் பல இடங்களிலே சூரியன் சஜிதா செய்கின்றது, சூரியன் வழிபடுகின்றது, சூரியன் கட்டுப்படுகின்றது என்று சொல்லுகின்றான். இப்ப சூரியன் வழிபடுகின்றது கட்டுப்படுகின்றது இபாதத் செய்கின்றது என்று சொன்னால் எப்படி அல்லாஹாலா அதை ஏற்படுத்தினா அப்படி செயல்பட்டுக் கொண்டிருப்பதான் அதனுடைய இபாதத். வணக்கம். இங்கே இந்த ஆலம் என்ற இவ்வளவு பெரிய பிரபஞ்சத்திலே இந்த பொருள்களை எல்லாம் அல்லாஹாலா உண்டாக்கி அதற்கு மிக மனிதனுடைய கற்பனையில் அடங்காத காலத்தை அதற்கு உண்டாக்கி அதையெல்லாம் கட்டுப்படுத்தி செயல்படுத்தி கொண்டிருக்கக்கூடிய ஒருவனுக்கு பெயர் ரப்பு என்பதாக சொல்லப்படும் அப்படிங்கிற பொருள். அந்த கருத்துல அல்லாஹாலா ரப்பில் ஆலமீன் என்று தன்னை பற்றி விளக்குகின்றான். அப்படி ரப்புல் ஆலமீனாக அவன் இருக்கின்ற காரணத்தால் அவனுக்கு எல்லா புகழும் என்று நாம் சொல்ல வேண்டும், அந்த சொல்லுவதை செயல்படுத்த வேண்டும் இபாதத்து வணக்கத்தின் மூலமாக என்பதை அல்லாஹாலா தெரியப்படுத்துகின்றான். அர் ரஹ்மான் அர் ரஹீம் இந்த ரெண்டு வார்த்தைக்கு முன்னால் பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் என்பதில் விளக்கம் சொல்லப்பட்டது, திருப்ப சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. இது அர் ரஹ்மான் அர் ரஹீம் என்பதற்கு எத்தனை விளக்கங்கள் சொல்லப்பட்டனவோ அந்த விளக்கங்கள் பூரா இதற்கு உண்டு. அதே கருத்து தான், அதே அர் ரஹ்மான் அர் ரஹீமை தான் அல்லாஹாலா திருப்பி சொல்லி காட்டுகின்றான். நீங்க சரி ஏன் திருப்பி இதை சொல்லணும், ரெண்டாவது முதல்ல பிஸ்மில்லாவில் சொல்லிட்டானே அல்லாஹாலா, ரெண்டாவது ஏன் அர் ரஹ்மான் அர் ரஹீம் சொல்லணும் அப்படின்னு கேட்டா, அதனாலதான் இமாம் அபூ ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் சொல்றாங்க, இந்த பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் என்பது அல்ஹம்துல சேர்ந்தது அல்ல. நான் முன்னாலே விளக்கம் சொன்னேன், சூரத்தில் பாத்தியா 7 ஆயத்துகளை கொண்டது அப்படின்னு சொன்னா முதல் ஆயத்து எது? இமாம் ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி சொல்றாங்க பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் முதல் ஆயத்து அப்படிங்கிறாங்க. அபூ ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹி சொல்றாங்க இல்ல இல்ல அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் தான் முதல் ஆயத்து. அப்போ பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் என்ன? பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் எப்போ குர்ஆன் ஓதுறீங்களோ அப்பெல்லாம் முதல்ல ஓதணுங்கிறதுக்காண்டி ஒரு தடவை அல்லாஹாலா இறக்கி வச்சு. குர்ஆனில 6,666 ஆயத்துகள்ல ஒரு ஆயத்து அது, அவ்வளவுதான். அதனால சூரத்துல் ஃபாத்திஹாவில் அது சேர்ந்தது அப்படின்னு சொல்லக்கூடாது. ஏன்னு கேட்டா சூரத்துல் ஃபாத்திஹாவுடைய ஆரம்பத்திலேயே அல்லாஹாலா ரெண்டாவது ஆயத்துல அர் ரஹ்மானிர் ரஹீம் என்று அர் ரஹ்மான் அர் ரஹீம் என்று தன்னுடைய சிபத்துகள் இரண்டை சொல்லி காட்டுகின்றான். இது பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் சூரத்துல் ஃபாத்திஹாவில் உள்ளது அப்படின்னு இருந்துச்சுன்னு சொன்னா திரும்ப அல்லாஹாலா இதை சொல்லியிருக்க வேண்டிய அவசியம் இல்லை, அர் ரஹ்மான் அர் ரஹீம் என்று ரெண்டாவது தடவை சொல்லியிருக்க வேண்டிய அவசியம் இல்லை என்று மற்றொரு விளக்கம் தரப்படுகின்றது. சரி, இங்கே ரெண்டாவது தடவை அல்லாஹாலா அர் ரஹ்மான் இர் ரஹீம் என்று ஏன் சொன்னா, அர் ரஹ்மான் அர் ரஹீம் என்று ரெண்டாவது தடவை ஏன் சொன்னா, பிஸ்மில்லா ரஹ்மான் ரஹீம் சொல்லியாச்சு ரெண்டாவது ஏன் சொன்னா அப்படின்னு கேட்டா, இங்கே அல்லாஹாலா முதலாவதாக தன்னுடைய அல்லாஹ் யார் அப்படிங்கிறத பத்தி சொல்லும் பொழுது அல்ஹம்து லில்லா அல்லான்னு தன்னை பத்தி சொல்லுகின்றான், ரப்புன்னு சொல்லுகின்றான். அந்த ரப்பு எப்படிப்பட்டவன் என்றுதான் இந்த ஆலம் என்ற இந்த பிரம்மாண்டமான ஒரு படைப்பை உருவாக்கி அதை நடத்தி கொண்டிருக்கக்கூடியவன், அதற்குள்ள இருக்கக்கூட கோடான கோடி பொருள்களையும் கொஞ்சம் கொஞ்சமாக வளர்த்து வரக்கூடியவன், ரப்புக்கு விளக்கங்கள்லாம் பண்ணவான சொல்லப்பட்டது. இப்படியெல்லாம் செய்யக்கூடிய ஒரு ரப்பு இருக்கிறான், அல்லாஹ் இருக்கிறான் அப்படின்னு சொன்னா அவன் எவ்வளவு பெரிய சக்தி பெற்றவனா இருக்கணும் அப்படின்னு மனிதனுடைய மனதில ஒரு பிரம்மாண்டமான எண்ணம் வரும். அந்த எண்ணம் வரும் பொழுது அல்லாஹ் பற்றி பயம் வரும், இப்படிப்பட்ட எவ்வளவு பெரிய அல்லாவா இருக்கிறான், எவ்வளவு பெரிய ரப்பா இருக்கிறான், அவன் முன்னால நம்ம இப்படி எல்லாம் செஞ்சோம்னு சொன்னா கண்டிப்பா நமக்கு நம்ம நரகத்துல போட்டுருவான், தண்டனை கொடுப்பான் அப்படின்னு அவனை பற்றி ஒரு பயம் வரும். அப்படி பயத்தை உண்டாக்கிய பின்னால அல்லாஹ் சொல்றான், மனிதனே நீ அப்படி என்ன பார்த்து நீ பயப்பட வேணாம், சிங்கம் புலி கரடி பாம்பு தேலை பார்த்து பயப்படுற மாதிரி என்ன பார்த்து பயப்பட வேணாம், நான் யார் தெரியுமா, அர் ரஹ்மான் அர் ரஹீம் அப்படின்னு அடுத்தாப்புல தருதையும் ஊற்றான். அதாவது ஆசையை தூண்டுகின்றான், இந்த ரப்பு இருக்கிறானே அவன் ஓடி விலகி போகக்கூடிய, அவனை விட்டு விலகி போகக்கூடிய ரப்ப அல்ல, அவனோடு சேர்ந்து இருக்கக்கூடிய ரப்பு. இப்ப பயத்துல ரெண்டு வகை இருக்குது பாருங்க, நம்ம உலகத்திலேயே பார்க்கலாம், சில மனிதர்களை பார்த்தா அவன் பார்த்து பயந்து ஓடி போயிடும், சில மனிதர்கள் இருக்கிறாங்க பயத்தின் காரணமாக அவங்கள்ட்டையும் பயம்,
ஆனா மரியாதை கலந்த பயம். ஒரு பெரிய மனிதர் இருக்கிறார், ஒரு பெரிய வலி உள்ளா, அல்லது பெரிய ஆலிம் ஒருத்தர் இருக்கிறாரு, அல்லது பெரிய மனிதர் ரொம்ப தக்குவா உள்ள மனிதர் ஒருத்தர் இருக்கிறாரு, அவர் மீது நமக்கு பயபக்தி இருக்கின்றது. அவரை பார்த்தா ஒரு பயம் பக்தி வருகின்றது. அந்த பக்தி எப்படிப்பட்ட பக்தின்னு கேட்டா, அவரை போய் பார்க்கணும், அவர்கிட்ட போய் உட்காரணும், அவர் சொல்றதை கேட்கணும், அவருடைய முகத்தை பார்த்து கொண்டே இருக்கணும், அவர் பேசுறதை கேட்டுக்கிட்டே இருக்கணும் அப்படிங்கிற ஒரு பயபக்தி. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீது சஹாபாக்களுக்கு இருந்த பக்தியை போல. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முன்னால வாயவே திறக்க மாட்டாங்க யாரும், அவ்வளவு பயம். ஏன்னு கேட்டா, அந்த பயம் எப்படிப்பட்ட பயம்னு கேட்டா, சிங்கத்தை கண்டு ஓடுவதை போன்றுள்ள பயம் அல்ல, பாம்பை கண்டு பயப்படுவதை உள்ள பயம் அல்ல, ஒரு திருடனை கண்டு பயப்படுவதை போன்றுள்ள பயம் அல்ல, மரியாதை கலந்த பயம். அதனால ரசூல்லாட்ட எப்பவுமே உட்கார்ந்துருப்பாங்க சேர்ந்து. கொஞ்ச நேரம் பார்க்கல அப்படின்னு சொன்னா அவங்களுக்கு கவலையா போயிடும், ரசூல்லா பார்க்கல அப்படின்னு சொன்னா ரொம்ப கவலையா போயிடும். அது மாதிரி சில பெரிய மனிதர்கள் நம்ம நாட்டிலே இருக்கிறாங்க, நம்ம இடத்துல இருக்கிறாங்க, மெட்ராஸ்லயும் கூட இருக்கிறாங்க, அவங்கள பார்க்கலன்னு சொன்னா நமக்கு கவலையா இருக்கும், அவங்கள பார்க்கணும்னு ஆசை வரும், ஆனா கிட்ட போனோம்னு ஒரு விதமான பயம் ஏற்படும், மரியாதையான பயம். அந்த பயம் அல்லாஹு தஆலா இடத்துல இருக்கணும் மனுஷனுக்கு. அதனால முதல்ல அல்லாஹ் தஆலா ரப்புல் ஆலமீன் என்று சொல்லி தன்னை பற்றி ஒரு பிரம்மாண்டமான ஒரு நிலையை உண்டாக்குகின்றான் மனதில, மனிதனுடைய மனதில. அப்படி உண்டாக்கிய பின்னால, மனிதனே என்னுடைய அடியானே நீ அப்படி பயப்படாத, என்ற நெருங்கி வா என்று அல்லாஹ் தஆலா கூப்பிடுகின்றான் அர் ரஹ்மான் அர் ரஹீம் என்ற வாசகத்தின் மூலமாக. அவன் எப்படிப்பட்டவன், உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லோருக்கும் ஒன்று போல் கிருபை செய்யக்கூடியவன், மூமினான மனிதர்களுக்கு பிரத்யேகமாக கிருபை செய்யக்கூடியவன் என்று ரெண்டு வார்த்தையை சொல்லி தன்னுடைய அருள் மாறியை இந்த மனித சமுதாயத்தின் மீது பொழிகின்றான். மனித சமுதாயத்தின் மீது மட்டுமல்ல, உலகத்தில் உள்ள இந்த ஆழத்தில் உள்ள அத்தனை பொருள்களின் மீதும் தன்னுடைய ரஹ்மான் ரஹீம் என்ற சிபத்தை பொழிந்து கொண்டிருக்கின்றான் அல்லாஹாலா என்று இரண்டாவதாக சொல்லுகிறேன். அதனால இரண்டாவதையும் அல்லாஹாலா போடுகின்றான். முதல்ல பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீமில அந்த அர் ரஹ்மான் அர் ரஹீம் என்ற வார்த்தையை சொல்லும் பொழுது இந்த கருத்து வராது. அங்க எந்த கருத்து, அவன் மீது ஆசை கொள்ளக்கூடிய அமைப்பு என்பது இந்த ரப்புல் ஆலமீனை சொன்ன பின்னால்தான் வரும். அப்ப ரப்புல் ஆலமீனுக்கு பின்னால் அர் ரஹ்மான் அர் ரஹீம் என்பதை போட்டு ஆகணும் கண்டிப்பா. அதனால அல்லாஹால அந்த இடத்துல போட்டிருக்கேன். இது அல்லாஹாலா அல்லா தாலாவுடைய வழக்கம். இது அல்லாஹ் தன்னை பற்றி சொல்லும் போது ரெண்டு விதமாகவும் சொல்லுவான், நான் யார் தெரியுமா உதச்சன்னா அப்படின்னு சொல்லுவான், அதே நேரத்துல அனைத்தும் கொள்ளுவான். நம்ம குழந்தைய தாயும் தந்தையும் பெற்றோர்கள் குழந்தைகளின் மீது எப்படி பாசமா இருக்கிறாங்களோ அதை போல, இனிமேல் போன உன்னை காலை உடச்சு போடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு அடிக்கிறது, ரெண்டு அடி போட்ட உடனே அப்புறம் முறுக்கு வாங்கிட்டு வந்தா சாப்பிடு அப்படின்னு சொல்றது, பிஸ்கட் வாங்கி கொடுக்கறது, இப்ப அடிக்கிறது அப்புறம் கொடுக்கறது, ரெண்டு எதை காட்டு, முதல்ல அதை தர்ஹீப் பயத்தை உண்டாக்குறது, அப்புறம் தர்ஹீப் ஆசையை உண்டாக்குறது. அல்லாஹாலா இது அல்லாஹாலாவுடைய சிபாத்துகள்ல சேர்ந்து அல்லாஹாலா குரான் சொல்லி காட்டுகிறேன், நபியே இந்த மக்களுக்கு சொல்லி விடுங்கள், அறிவித்து விடுங்கள், அன்னி அனல் கபூர் ரஹீம், நான் எப்படிப்பட்டவன் தெரியுமா, அல் கபூர் மன்னிக்க கூடியவன், அர் ரஹீம் கிருபையாளன் ரொம்ப இரக்கம் உள்ளவன், அருள் செய்யக்கூடியவன் என்று இந்த மக்களுக்கு உலக மக்களுக்கு சொல்லி விடுங்கள், அறிவித்து விடுங்கள் அப்படின்னு சொல்றான். அப்போ அல்லாஹ் மன்னிக்க கூடியவன், கிருபை செய்யக்கூடிய என்ன வேணாலும் செஞ்சுக்கலாம் அப்படின்னு ஒரு தைரியம் வருது. அப்புறம் அதுக்கு பின்னால சொல்றான், அப்படின்னா தைரியமா இருந்தாத, வா அன்ன அதாபி ஹுவல் அதாப், அதே ஆயத்துங்க வேற ஆயத்துல இல்ல, வா அன்ன அதாபி ஹுவல் அதாபுல, என்னுடைய தண்டனை இருக்குது அதுதான் தண்டனை, என்னுடைய தண்டனை இருக்கின்றதே அதுதான் மோவினை தரும் தண்டனை, என்ன போல தண்டனை கொடுக்கக்கூடிய வேற யாருமே கிடையாது உலகத்துல அப்படின்னு சொல்றான். ஒரே ஆயத்துல நபி இபாதி அன்னி அனல் கஃபூருர் ரஹீம், நான் தான் கஃபூருர் ரஹீமாக இருக்கின்றேன் என்று சொல்லி விடுங்கள். அதே நேரத்துல ரொம்ப தைரியப்பட்டு எல்லா காரியத்தையும் செஞ்சுட்டு இருக்கலாம் அப்படின்னு நினைச்சுக்காதீங்க, நான் ரொம்ப வேதனை செய்யக்கூடிய அப்படிங்கிறதையும் சொல்லி போடுங்க என்று அல்லாஹாலா சொல்லுகின்றான். அதனாலதான் அல்லாஹாலாவுடைய ரஹமத்தும் ஏராளம், அல்லாஹாலாவுடைய தண்டனையும் மிகப்பெரியது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு ஹதீஸ்ல சொல்லுகின்றார்கள், லவ் யஅலமுல் முஃமினூ மா இன்தல்லாஹி மினல் உகூபா மா தமா ஃபீ ஜன்னதிஹி அஹதுன், ஒரு மூமினான மனிதன் அல்லாஹ்விடத்தில் என்ன தண்டனை இருக்கின்றது என்பதை விளங்கி இருந்தால், தெரிந்திருந்தால், ஒரு மூமினான மனிதன் அல்லாஹ்விடத்தில் எவ்வளவு தண்டனை இருக்கின்றது என்று தெரிந்திருந்தால், சொர்க்கத்துக்கு போறதுக்கு யாருமே ஆசை வைக்க மாட்டார்கள். அவ்வளவு நம்ம எங்க சொர்க்கம் போக போறோம், அவ்வளவுதான், அல்லாஹ் எவ்வளவு பெரிய தண்டனை உள்ளவனா இருக்கிறோம் அப்படின்னு நினைச்சு சொர்க்கத்துக்கு போறதே ஆதரவு இழந்துருவாங்க, நம்மளாம் சொர்க்கமே போக முடியாதுங்க என்று நினைப்பான். அதே மாதிரி வலவு யாழமுல் காசிருமா இந்தல்லாஹி மினர் ரஹ்மதி, அல்லாஹு தாலாவிடத்தில் எவ்வளவு ரஹமத் இருக்குது அப்படின்னு ஒரு காஃபிர் தெரிஞ்சிருந்தா, எவ்வளவு ரஹமத் இருக்குன்னு ஒரு காஃபிர் தெரிந்தால், மா கனத்தமிர் ரஹமத்திஹி அஹதுன், அவனுடைய ரஹமத்தை விட்டு எந்த காஃபிர்ல எந்த மனிதனும் நிராசையாகி விட மாட்டான், ஆதரவு இழந்து விட மாட்டான், ஆதரவு கண்டிப்பா அல்லாஹ் நம்ம மன்னிப்பான், நமக்கு சொர்க்கம் கொடுப்பான், அவன் நம்மை ஆதரிப்பான், அருள் செய்வான் அப்படின்னு நம்பி உடனே ஈமான் கொண்டவனாக ஆயிடுவான் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹாலாவுடைய ரஹமத்தையும் அல்லாஹாலாவுடைய தண்டனையையும் பற்றி சொல்லி காட்டுகின்றார்கள். இது பல இடங்களில் குர்ஆன்ல அல்லாஹாலா சொல்லி காட்டுகின்றார்.
அந்த அமைப்பில அல்லாஹ் தஆலா ரப்புல் ஆலமீன் என்று தன்னை விளம்பரப்படுத்தி அறிமுகப்படுத்தி, ரப்புல் ஆலமீன் இவ்வளவு பிரம்மாண்டமானவன், அவ்வளவு சக்தி வாய்ந்தவன். நம்ம சொல்றோம், இந்த நாட்டுல ஒரு ஜனாதிபதி இருக்கிறாரு, அவர் ஜனாதிபதிக்கு இவ்வளவு பெரிய பவர் இருக்குது என்று சொன்னா, அவனுடைய பவரை வச்சு என்ன வேணாலும் செய்யலாங்க, நம்மளால ஒண்ணுமே பண்ண முடியாது. நம்மள்ட்ட எவ்வளவு நியாயம் இருந்தாலும் சரி, எவ்வளவு ஆதாரம் இருந்தாலும் சரி, அவன் சொன்னதுதான் சட்டம், அவன் செய்ததுதான் முடிவு, அவன் செய்ததுதான் தீர்ப்பு, அதை மீறி யாரும் எதையும் செய்ய முடியாது அப்படின்னு ஒரு ஜனாதிபதியை பத்தி விளங்கினா என்ன நினைப்பான், அவன் மேல ஒரு பயம் ஏற்படும். ஆனா அந்த ஜனாதிபதி இருக்கிறானே, அதால இவ்வளவு பவர் உள்ள ஆளா இருந்தாலும் கூட ரொம்ப இறக்கம் உள்ள ஆளுங்க, நியாயமான ஆளுங்க. அவரு யார் அவருக்கு கட்டுப்படுறாரோ, அவர்களை யார் அவருடைய சொல்லுக்கு வழிபடுகின்றாரோ, அவருடைய ஆட்சியில உள்ள அந்த சட்டங்களை ஏற்றுக்கொள்ளுகின்றாரோ, அந்த மனிதருக்கெல்லாம் நல்ல அருள் செய்வார், நல்ல பொருள் கொடுப்பார், எல்லா விதமான உபகாரங்களும் செய்வார் அந்த ஜனாதிபதி அப்படின்னு சொன்னா, அந்த ஜனாதிபதி மேல ஒரு ஆசை வரும். அப்புறம் அதே போல அல்லாஹ் தஆலா ரப்புல் ஆலமீன் செல்லும் என்று சொல்லும் பொழுது அவன் மீது ஒரு பயபக்தி ஏற்படுகின்றது. அந்த பயபக்தியின் காரணமாக அவனை விட்டு ஒதுங்கி போகக்கூடிய ஒரு சூழ்நிலை ஏற்படக்கூடாது என்பதற்காக அர் ரஹ்மான் அர் ரஹீம் என்று சொல்லி அல்லாஹ் தஆலா தன்னுடைய இதை நிலைப்படுத்துகின்றான் என்பதாக குறிப்பிடப்பட்டிருக்கின்றது. இப்படி பல கருத்துக்கள் அர் ரஹ்மான் அர் ரஹீம் என்று இரண்டாவது அல்லாஹ் தஆலா சொன்னதற்குரிய விளக்கம் சொல்லப்பட்டிருக்கிறது. அடுத்ததாக அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் அர் ரஹ்மான் அர் ரஹீம், அதுக்கு நிறைய விளக்கம் அர் ரஹ்மான் அர் ரஹீம் தான் ரெண்டு மூணு வாரம் சொல்லியிருக்கு முதல்ல பிஸ்மில்லாஹ் ரஹ்மான் ரஹீம், அதனால திரும்ப அதனுடைய அந்த விளக்கங்கள்லாம் தேவையில்லை. அடுத்ததாக மாலிக் யௌமித்தீன், மாலிக் அவன் அரசன் அதிகாரி, யௌமித்தீன் தீனுடைய நாளுக்கு அதிகாரியாக இருக்கக்கூடியவன் என்று சொல்லுகின்றான். தீனுடைய நாளுக்கு அதிகாரியாக இருக்கக்கூடியவன், தீன் என்று சொன்னால் நம்ம அதுக்கு பல அர்த்தம் இருக்கு. இங்க உலகத்துல தீன் அப்படின்னு சொன்னா நம்ம மார்க்கம் அப்படின்னு சொல்லுவோம், இந்த இஸ்லாத்துக்கு தீன் அப்படின்னு பேர், தீனுல் இஸ்லாம், இஸ்லாம் இஸ்லாமிய மார்க்கம் அப்படின்னு சொல்லுவோம். ஆனா தீன்கிறதுக்கு அசல் அர்த்தம் என்ன, அந்த இந்த இடத்துல தீன் அப்படிங்கிறதுக்கு ஜசா, கூலி வழங்குதல், பிரதி வழங்குதல், பிரதி உபகாரம் செய், பிரதி வழங்குதல், பிரதி பலன் தருதல், கணக்கு கேட்டல் அப்படிங்கிற அர்த்தம். மாலிகி யௌமித்தீன், தீனுடைய நாளின் அதிபதி, தீனுடைய நாளின் அதிபதி, கேள்வி கணக்கு கேட்கக்கூடிய நாளின் அதிபதி, அல்லது இந்த உலகத்திலே மனிதன் செய்த அமல்களுக்கு பிரதி பலன் கொடுக்கக்கூடிய நாள், யௌமுத்தீன் அப்படின்னு சொன்னா பிரதி பலன் தரக்கூடிய நாள், பிரதி பலன் வழங்கப்படக்கூடிய நாள், அந்த நாளுக்கு அதிபதியாக இருக்கக்கூடியவன் அவன் மாலிக். மாலிக் அப்படின்னு சொன்னா அரசன் அப்படிங்கிற அர்த்தம், அதிபதி அப்படின்னு சொல்றது. இப்ப இந்த மாலிக் அப்படின்னு அல்லாஹுக்கு சொல்லும் பொழுது அல்லாஹுக்கு மாலிக்கும் தனக்கு மாலிக்குன்னு ஒரு பெயர் அல்லாஹ் தஆலா சொல்றான். எப்படி ரப்புன்னு சொன்னா அல்லான்னு சொன்னா, முதல்ல அல்லாஹ், அல்லாஹ்ங்கிறது அவனுடைய ஜாத், அவனுடைய உள்ளமைக்கு பெயர். பிறகு அவனுடைய சிபாத்துகளிலே ரப்பு என்ற சிபத்தை சொல்லியிருக்கிறான், ரஹ்மான் என்ற சிபத்தை சொன்னான், ரஹீம் என்ற சிபத்தை சொன்னான். இப்ப நாலாவதாக மாலிக் என்ற சிபத்தை அல்லாஹ் தஆலா சொல்லுங்க, தன்னுடைய சிபத்துகள்ல நாலாவதை இங்க சொல்றான். இந்த மூணாவது ஆயத்துல நாலாவது சிபத்து வருது. அல்லாஹ்ங்கிறது அந்த ஜாத்துக்கு பேரு, இஸ்மு அது பெயர் சொல்லுது, அவனுக்கு உரிய பெயர் சொல்லுது. அவனுக்கு சிபாத்துகளாக அவனுடைய சிறப்பு தன்மைகளை தெரியப்படுத்தக்கூடிய பெயர் சொற்களாக இருக்கக்கூடியவை 99 அஸ்மாவுல் ஹுஸ்னா அப்படின்னு நம்ம சொல்லுவோம், அழகான திருநாமங்கள் அப்படின்னு சொல்லிட்டு. அந்த 99 இப்ப நாலு சிபத்துகளை அல்லாஹ் தஆலா இங்க சொல்லியிருக்கிறான். ஒன்னு ரப்பு, ரெண்டாவது ரஹ்மான், மூணாவது ரஹீம், நாலாவது மாலிக் என்பதை சொல்லுகின்றான். இந்த மாலிக் என்பது அதிபதி, எதற்கு அதிபதி, தீனுடைய நாளுக்கு அதிபதி. தீனுடைய நாள் அப்படின்னா பிரதி பலன்கள் வழங்கக்கூடிய நாளுக்கு அதிபதியாக இருக்கக்கூடியவர். அன்றைய நாளிலே அவனை தவிர வேறு எவருமே அந்த சக்திக்கு அந்த நிலைக்கு தகுதியானவர்கள் அல்ல, யாருமே அங்க வர முடியாது. மாலிக் அப்படின்னு சொன்னா சாதாரணமாக உரிமையாளன் அப்படிங்கிற அர்த்தம் சொல்லப்படும். அதே மாலிக் அப்படிங்கிறத மலிக் அப்படின்னு சொன்னா அரசன் அப்படின்னு சொல்லுவோம். இப்ப இந்த உலகத்துல அரசர்கள் இருக்கிறாங்க அரசாங்கத்துக்கு, அந்த அரசருக்கு பெயர் மலிக் அப்படின்னு சொல்லுவோம். இப்ப மலிக் ஃபஹத், ஃபஹத் அரசர் அப்படின்னு அங்க போனீங்கன்னா, அரபு நாட்டில் போனீங்கன்னா, சவுதியா கவர்மெண்ட்டுக்கு போனீங்கன்னா மலிக் ஃபஹத் அப்படின்னு போடுவாங்க பேப்பர்ல, ஃபஹத் அரசர் சொன்னார் அப்படின்னு சொல்லி, ஃபஹத் அரசர் இந்த இதில் கலந்து கொண்டார், அரசர் ஃபஹத் கலந்து கொண்டார் அப்படின்னு சொல்லி போடுவாங்க. இப்போ மலிக் அப்படின்னு சொன்னா அரசன் அப்படின்னு அர்த்தம், மாலிக் அப்படின்னு சொன்னா அரசன் அர்த்தம் சொல்லலாம், அதிபதி அப்படின்னு சொல்லலாம், உரிமையாளன் அப்படின்னு சொல்லலாம். அவன் அந்த உரிமை என்பது அவனை தவிர வேறு எவருக்குமே கிடையாது அப்படிங்கிற அல்லாஹ் தஆலா இங்க உறுதிப்படுத்துவதற்காக மாலிக். அதனால இந்த மாலிக்ங்கிற வார்த்தையை பலவிதமாக உபயோகிக்கலாம் என்று சொல்லப்பட்டிருக்கு. கிராத்து, ஏழு கிராத் அப்படிங்கிறது விளக்கம் முன்னால் ஆரம்பத்தில் சொல்லப்பட்டிருக்கு. இந்த குர்ஆனுடைய விளக்கங்கள் சொல்லும் பொழுது, ஃபசாயில்களை சொல்லும் பொழுது
அதுல சில ஆயத்துக்களை நம்ம இப்ப ஓதுறதுக்கு நமக்கு வசதியாக ஜேர் ஜபர் போட்டு அழகாக அதுக்கு முறைப்படுத்தி கொடுக்கப்பட்டிருக்கின்றது. கிராத்தையுடைய அமைப்பில் ஓதக்கூடியவர்கள் சில இடங்களில சில வார்த்தைகளை பல்வேறு விதமாக மாற்றி ஓதக்கூடிய அமைப்பு இருந்து கொண்டிருக்கின்றது. அதுக்கு சில இடங்கள்ல அர்த்த லேசான அர்த்தங்கள் மாறும், சில இடங்கள்ல அர்த்தங்கள் மாறாம அந்த வார்த்தைகள் மாறக்கூடிய தன்மைகளும் இருக்கின்றன. இது அந்த ஏழு கிராத்துல உள்ளது. அதே மாதிரி இந்த மாலிக் என்பதை மலிக் என்றும் ஓதலாம். மாலிக் யௌமித்தீன் அப்படிங்கிறத மலிக் யௌமித்தீன் அப்படின்னு சொல்லலாம், மலிக் யௌமித்தீன் அப்படின்னு சொல்லலாம், மல்கி யௌமித்தீன் அப்படின்னு சொல்லலாம், முல்கி யௌமித்தீன் சொல்லலாம், மலிக்கி யௌமித்தீன் சொல்லலாம், மலக்க யௌமத்தீன் அப்படின்னு சொல்லலாம், ஓதலாம். நாம் அபுஹாரிலே அவர் நல்லது அப்படின்னு சொல்றாங்க. அப்படி ஓதல் அபுஹாரி வரமத்துலாய் சொல்றது மலக்க யௌமித்தீன் யௌமத்தீன் அப்படின்னு சொல்றது. மாலிக்கி யௌமித்தீன் மலக்க யௌமத்தீன், பிரதிபலன் வழங்கப்படக்கூடிய நாளுக்கு உரிமையாளனாக அவன் ஆகிவிட்டான் அப்படின்னு அர்த்தம். ஃபாஸ்ட் டென்ஸ் ஆக சொல்லி அதான் டென்ஸ். இப்போ வந்து நவுனாக இருக்கக்கூடிய அந்த வார்த்தையை, பெயர் சொல்லாக இருக்கக்கூடிய வார்த்தையை வெர்பாக வினை சொல்லாக ஆக்கி மலக்க யௌமத்தீன் அப்படின்னு சொல்லலாம் என்று, அது நல்லதும் கூட என்று அழகான கிராத் என்பதாகவும் அதற்கு பெயர் கொண்டு சொல்லப்பட்டிருக்குது. இமாம் அபூ ஹனீஃபா சொல்லக்கூடிய அந்த வாசகத்தில் முல்கு யௌமத்தீன் அப்படின்னு சொல்லலாம், மில்க யௌமத்தீன் மலிக்கன் யௌமத்தீன் அப்படின்னு சொல்லலாம். மால் சில கிராத்துகளை வந்து அந்த லீ அப்படிங்கிறத லே அப்படின்னு அந்த சாய்வாக ஓதுவது. அதே மாதிரி மாலக்க யௌமித்தீன் அப்படின்னு சொல்லலாம், மல்லாக்கி யௌமித்தீன் அப்படின்னு சொல்லலாம். இப்படி பல விதமான கிராத்து, பத்து விதமான அம்சங்கள் மாற்றங்களை அந்த மாலிக்கி என்ற வார்த்தையில குறிப்பிடுகின்றார்கள் முஃபஸ்ஸிர் என்று. இங்க அந்த சட்டத்தை விளக்குறதுக்காக சொல்லப்பட்டது தவிர இதுல ஒன்றும் நமக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஏன்னா நம்ம ஓதது மாலிக்கி யௌமித்தீன் தான் ஓதணும். நீங்க போய் அஜித் இப்படி சொன்னான்னு சொல்லிட்டு மல்லாக்கி யௌமித்தீன் அப்படின்னு ஓதனீங்கன்னா அப்புறம் சண்டைக்கு வந்துருவாங்க. நானே ஓதுறேன்னு வச்சுங்க கிராத்து, அலந்து சூரா தொழுகையில் ஓதுற வச்சு அலஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் அர்ரஹ்மான் இர்ரஹீம் அல்லாஹ்கி யௌமித்தீன் அஜரத் இந்த பக்கம் வாங்க அப்படின்றாங்க. அப்புறம் அதனால அங்கெல்லாம் அப்படிலாம் செய்யக்கூடாது. சட்டங்கள் இப்படிலாம் ஓதலாம் அப்படிங்கிறத தெரியப்படுத்துறதுக்காக சொல்றது. இப்படி அந்த மாலிக்கி யௌமித்தீன் இப்ப பிரதிபலன் வழங்கப்படக்கூடிய நாளின் அதிபதியானவன். இந்த மாலிக் அப்படிங்கிறதுக்கு தெளிவான பொருள், விரிவான பொருள் செய்ய வேண்டும் என்று சொன்னா அதுக்கு அதுக்கு விளக்கம் சொல்லப்பட்டிருக்கின்றது. அதாவது பொருள்களை இல்லாமையிலிருந்து உண்டாக்கி தரக்கூடிய சக்தி பெற்றவன், இல்லாமையிலிருந்து உண்டாக்கி தரக்கூடிய சக்தி பெற்றவன். ஒரு பொருளை உலகத்தில் இருக்கக்கூடிய விஞ்ஞானிகளோ அறிவியலாரோ ஒரு பொருளை உண்டாக்கணும்னு அதுக்கு முன்மாதிரி ஒன்று இருக்கணும். முன்னால ஒன்று இருந்தா தான் அதை பார்த்து தான் இன்னொரு பொருளை உண்டாக்குறோம். எந்த பொருளும் இல்லாம ஒரு புதுசா ஒரு பொருளை கம்ப்யூட்டர் கண்டுபிடிச்சான்னு சொன்னா சும்மா கண்டுபிடிச்சிடல, அவன் வேற ஒரு பொருளை பார்த்தா கண்டுபிடிச்சான். பறவையை பார்த்தான் விமானம் படைத்தான் அப்படின்னு சொல்றான், பறவை பறந்து பார்த்தா விமானம் கண்டுபிடிச்சான் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பூரா அப்புறம் இந்த மரவட்டை இதெல்லாம் ஊர்ந்து போறதை பார்த்தா இதை கண்டுபிடிச்சான், ரயிலை கண்டுபிடிச்சான், இப்படி ஒவ்வொன்றுக்கும் ஒரு பூச்சியை பார்த்தா அதை கண்டுபிடிச்சான் சொல்றான், இன்னொரு பொருளை பார்த்தா இன்னொரு பொருளை கண்டுபிடிச்சான் அப்படிலாம் சொல்லப்படுகின்றது. இல்லையா, கொஞ்சம் கொஞ்சமாக இருந்தால் அது வளர்ந்து பெருசாகிடுச்சு. இப்போ இன்னும் அதிகமான இன்னும் என்னென்ன மாதிரியான விமானங்கள்லாம் கண்டுபிடிக்கப்படவும் இருக்கின்றது. இன்னும் கூட ஆள் இல்லாமலே விமானம் போகும். ஆள் இல்லாமல் சொன்னால் எல்லா பாசஞ்சர் இல்லாமல் இல்லை, விமானம் ஓட்டி இல்லாமல் விமானம் போகும். இப்போ கூட விமானம் போகிறது அப்படி தான் பெரும்பாலும் போகுது. பைலட் இருக்கிறான் அப்படின்னு சொன்னால் அவன் குறிப்பிட்ட தூரம் வரைக்கும் தான் அவன் இன்ஜினை இயக்கி கொண்டு போய் மேலே போன உடனே அந்த கம்ப்யூட்டர் காம்பஸை வச்சு அந்த கம்ப்யூட்டரில் பொருத்தி அதை இயக்கி வச்சுட்டு அவன் உட்காந்து பார்த்துக்கிட்டே இருப்பான் கையை கட்டிக்கிட்டு. அவ்வளோ விமானம் அவனை ஓட்டி ரயில் மாதிரி கார் மாதிரி ஓட்டிக்கிட்டே போறது இல்லது. மேலே போனவனும் குறிப்பிட்ட மேலே குறிப்பிட்ட தூரம் போன உடனே அந்த காம்பஸ் இருக்கும். எந்த ஊருக்கும் இங்கிருந்து சிங்கப்பூருக்கு போனால் சிங்கப்பூர் திசையை பார்த்து அந்த காம்பஸை திருப்பி வச்சு கம்ப்யூட்டரோட சேர்த்து வச்சு கரெக்டாக வச்சிருவான். அப்புறம் போய் இறங்கக்கூடிய இடத்துல டைம் ஆச்சு கரெக்டாக வந்து அந்த இடத்துல வந்தவொடனே அவன் இறக்குற வேலை, ஏற்றுற வேலை, இறக்குற வேலை, இடையில பறக்கிற வேலை தானே செஞ்சுக்குது. இன்னும் கொஞ்ச நாள் கழிச்சா அந்த ஆளே தேவையில்லை, ஏற்றுறதுக்கு இறக்குறதுக்கு கூட ஆளே தேவையில்லை. அப்படி ஒரு கம்ப்யூட்டர் கண்டுபிடிக்கப்பட்டு முடிச்சு போச்சு, இனிமேல் அது செயல்பாட்டில் கொண்டு வரணும். அவ்வளவு இது மாதிரிலாம் மனிதன் செய்யறான், ஒன்னு பார்த்து இன்னொன்னு செய்யறான். அல்லாஹ் தஆலா அப்படி இல்ல, பார்க்காமலே செய்வான். இந்த உலகத்துக்கு தான் படைச்சா, முதல்ல ஏதாச்சும் பார்த்தா செஞ்சான். முதல்ல ஒரு மாடல் ஒரு ஸ்கெட்ச் ஒன்னு போட்டு ஒரு ஆர்கிடெக்ட் ஒரு ஆளை கூப்பிட்டு இதை போட்டு காட்டு அப்படி அல்லாஹ் தஆலா படைச்சான். எதுவுமே கிடையாது. அதனாலதான் அவனுக்கு பேரு பதியோ சமாவாதி வல்லர் அப்படின்னு சொல்றான். அல்லாஹ் தஆலா குர்ஆனிலே சொல்றான் பதியோ அப்படின்னு சொன்னா என்ன அர்த்தம், முன்மாதிரி இல்லாமல் நூதனமான முறையிலே உண்டாக்கக்கூடியவன் அப்படின்னு இருக்கும். வானங்களையும் பூமியையும்
அற்புதமான முறையிலே முன்மாதிரி இல்லாமல் உண்டு பண்ணக்கூடியவன் அப்படின்னு அல்லாஹ் தஆலா எப்படி சொல்லும். அது மாலிக் அப்படின்னு சொன்னா அந்த அர்த்தம் சொல்லப்பட்டிருக்கு. இல்லாமல் இருக்கக்கூடிய பொருள்களை உண்டாக்கி அதை வெளிக்கொண்டு வருவதற்கு சக்தி பெற்றவன். அதே போன்று உண்டாயிருக்கக்கூடிய பொருள்களை இல்லாமல் ஆக்குவதற்கும் சக்தி பெற்றவன். இருக்கக்கூடிய பொருளை இல்லாமல் ஆக்குவதற்கும் சக்தி பெற்றவன், அவன் தான் மாலிக் அப்படின்னு சொல்லப்படுகிறது. இங்க நம்ம பொருள் என்ன செய்யறது, அதிபதி அப்படின்னு பொதுவான அர்த்தம் சொல்றோம். தீனுடைய நாளுக்கு, ஜசாவுடைய நாளுக்கு, கூலி கொடுக்கக்கூடிய நாளுக்கு அதிபதி அப்படின்னு சொல்லப்படுகிறது. எனவே பிரதிபலன்கள் வழங்கக்கூடிய அந்த நாளுக்கு அதிபதியாக இருக்கக்கூடியவன் அவன். அவனை தவிர வேறு அதிபதி, அரசர் என்பவன் யாருமே, அதிகாரி என்பவன் யாரும் அந்த நாளிலே கிடையாது. இந்த உலகத்தில் இருக்கும்போது சில பேர் தங்கள் அரசர்கள், அதிபதி, ஆட்சியாளர், உரிமை உள்ளவன் அப்படிலாம் சொல்லிக்கிறாங்க. சில மனிதர்கள் இருந்தாங்க, அல்லாஹ் தஆலா அவங்களுக்கு இந்த உலகத்தை பூராத்தி ஆட்சியாக ஆக்கி கொடுத்துருந்தான். அவர் நல்லவர்களும் இருந்தாங்க, கெட்டவங்களும் இருந்தாங்க. இப்போ ஃபிரௌன் இருந்தான், நான் தான் இந்த உலகத்துக்கு ரப்பு அப்படின்னு சொல்லிட்டு இருந்தான். ஆனால் ரப்புக்கும் லாலா, நான் பெரிய ரப்பு உங்களுக்கு அப்படின்னு சொல்லிட்டு இருந்தான். அதே மாதிரி நம்ரூத் இருந்தான், முஹ்தனஸ்ஸர் என்று சொல்லப்படக்கூடிய ஒருவர் இருந்தான். எப்படி மிகப்பெரிய ஆட்சியாளர்களாக இருந்தாங்க, உலகம் முழுவதும் எங்களுக்கு சொந்தம் அப்படின்னு சொன்னான். நாங்கள் தான் அரசர், நான் தான் அதிபதி என்று சொல்லி கொண்டிருந்தான். ஆனால் இந்த அவன் சொல்லி கொண்டிருக்கக்கூடிய இந்த அதிபதி, ஆட்சியாளர், உரிமையாளர் அப்படின்னு சொல்லி கொண்டிருப்பதெல்லாம் அவன் இந்த உலகத்தை விட்டு பிரியற வரைக்கும் முடிஞ்சு போச்சு. இப்போ அல்லாஹால அப்படிப்பட்ட பல மனிதர்கள், வம்பர்கள் இருந்தாங்க இந்த உலகத்தில். எத்தனையோ மனிதர்கள் வம்புத்தனம் செய்யக்கூடியவர்கள் இருந்தாங்க. தங்களை மிகப்பெரியவர்களாக, மிக பயங்கரமான காட்சிகள் கொண்ட செயல்கள் கொண்டவர்கள் எல்லாம் இருந்தாங்க. இப்போ அவங்களையெல்லாம் அல்லாஹால ஒன்று கூட்டி வைத்து அந்த இடத்துல, அந்த கியாமத்தினால இவன் இந்த உலகத்தில் இவர்கள் செய்த அந்த நன்மை தீமைக்கு பிரதிபலன் வழங்கக்கூடிய ஒரு நாளை அல்லாஹாலா உண்டாக்கி அந்த நாளில தான் அதிபதி என்பதை விளக்குகின்றனங்க. நீங்கள் எல்லாம் அதிபதினு சொல்லிட்டு இருந்தீங்க உலகத்தில், அதெல்லாம் தற்காலிகமானது, கொஞ்ச நாளைக்கு உள்ளது. இப்போ உண்மையான அதிபதி யார் அப்படிங்கிறத இப்போ தெரிஞ்சுங்க அப்படிங்கிற வகையில் அல்லாஹாலா தன்னை பற்றி சொல்லி காட்டுகின்றார். தன்னை பற்றி ரப்பு, ரப்புல் ஆலமின் என்று சொல்லி, அர் ரஹ்மான் அர் ரஹீம் என்பதாக சொல்லி தன்னுடைய அதிகாரத்தை அல்லாஹாலா தெரியப்படுத்துகின்றான். நான் எவ்வளவு பெரிய அதிகாரம் உள்ளவன் என்று சொன்னால், இந்த உலகத்தில் யார் யாரெல்லாம் அதிகாரிகள் என்று சொல்லிக் கொண்டு இருந்தார்களோ அவர்கள் எல்லாம் என்னிடத்தில் கட்டாயமாக சரணாக வேண்டும், என்னிடத்தில் வந்து சேர வேண்டும். அவர்கள் உலகத்தில் என்ன செய்தார்களோ அதற்கெல்லாம் பிரதிபலன் கண்டிப்பாக கொடுக்கப்பட்டே தீரும். அதற்கெல்லாம் நான் அதிபதியாக இருக்கின்றேன் என்று அல்லாஹ் தஆலா. அதனால தான் கியாமத்து நாளில் மஹ்ஷருடைய மைதானத்தில் எல்லா மக்களும் நின்று கொண்டிருக்கக்கூடிய அந்த நாளில், கோடிக்கணக்கான மக்கள், இப்போ எவ்வளோ எத்தனை கோடி ஆதம் அலைஹிஸ்ஸலாத்துலேருந்து கடைசி வரைக்கும் இருப்பாங்க, அத்தனை கோடி மக்களும் அங்கே நிற்பாங்க. நிற்கக்கூடிய நேரத்தில் எப்படி இருக்குன்னு கேட்டால் ஒரு சப்தம் கூட கேட்காது. இப்போ நம்ம பார்க்குறோம், 10 பேர் இருந்தால் சத்தம், 100 பேர் இருந்தால் அதை விட சத்தம், 1000 பேர் இருந்தால் அதை விட சத்தம். இப்படி மக்கள் அதிகமாக அதிகமாக சத்தங்கள் அதிகமாகும். ஆனால் அந்த நாளில் எப்படி இருக்கும், வஹஷாத்தில் அஸ்வாத்தில் ரஹ்மானி பல தஸ்மா இல்லா ஹம்சா அப்படின்னு அல்லாஹ் தஆலா சொல்கிறான். அந்த நாள் எப்படி இருக்குன்னு கேட்டால் ரஹ்மானுக்கு முன்னிலையிலே சப்தங்கள் எல்லாம் ஒடுங்கி விடும். வெறும் அவர்கள் விடக்கூடிய அந்த மூச்சுடைய அந்த சப்தத்தை தவிர வேறு எதையும் பார்க்க முடியாது. அல்லது அவர்களுடைய வேதனையின் காரணமாக அனத்தக்கூடிய லேசான முனகல் சத்தத்தை தவிர வேறு எதையும் பார்க்க முடியாது. அந்த நாளில் பல தஸ்மா இல்லா ஹம்சா, நபியை நீர் கேட்க முடியாது, ஹம்ஸ் என்ற சத்தத்தை அப்படிங்கிற சத்தம், வேதனையின் காரணமாக அனத்தக்கூடிய சத்தம், அந்த சத்தத்தை தவிர. அல்லது அவர்கள் மூச்சு விடக்கூடிய சத்தம், வேதனையின் காரணமாக பயங்கரமாக மூச்சு விடக்கூடிய அந்த சத்தத்தை தவிர வேறு எல்லாரும் பேச முடியாம ஆயிடுவாங்க. அல்லாஹ்வுல வேற பல இடங்களில் சொல்றா, அல்லாஹ்வுல யௌம யகூமுர் ரூஹு வல் மலாயிகத்து சஃபன் லா யதகல்லமூன இல்லா மன் அதிலல்லாஹு ரஹ்மான் என்று அல்லாஹ்வுல சொன்னான். ரூஹ், ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள், பிரம்மாண்டமான படைப்பு ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்களும், மலக்குகள் எல்லாம் அணிவகுத்து அவனுடைய முன்னிலையில் நிற்கக்கூடிய நாளிலே, லா யதகல்லமூன இல்லா மன் அதிலல்லாஹு ரஹ்மான், ரஹ்மான் யாருக்கு அனுமதி தருகின்றானோ அவர்களை தவிர வேறு எவரும் பேச முடியாது. அப்படிப்பட்ட ஒரு நாளில் அல்லாஹ்வுல கேட்பான், எல்லாரும் பேசாமல் இருக்கக்கூடிய சப்தமே சப்தம் எல்லாம் ஒடுங்கி இருக்கக்கூடிய நேரத்தில் அல்லாஹ் தஆலா லிமனில் முல்குல் யௌம் அப்படின்னு கேட்பானா அல்லாஹ் தஆலா. குர்ஆன் அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுகிறேன், இன்றைய தினத்திலே யாருக்கு ஆட்சி சொந்தம் சொல்லுங்க அப்படின்னு கேட்பான். யாருமே பேச மாட்டாங்க, யாரும் பேச முடியாது, யாரும் பேச முடியாது. எவ்வளவு இந்த உலகத்திலே எவ்வளவு பெரிய அதிகாரி என்று தன்னை சொல்லிக் கொண்டதுமெல்லாம் யாருமே பேச முடியாது, வாய் அடைத்து போய் பேசாம நிற்பாங்க. லிமனில் முல்குல் யௌம் அப்படின்னு கேட்பான் அல்லாஹ் தஆலா, யாருமே சொல்ல முடியாத நேரத்தில் அவனே ஜவாபு சொல்லுவான். லில்லாஹில் வாஹிதில் கஹார், அடக்கி ஆளும்படியான அல்லாஹ்வுக்கே இன்றைய தினத்திலே ஆட்சி சொந்தம் அப்படின்னு அல்லாஹ் சொல்லுவான். அப்படிப்பட்ட அதிபதியான, சாதாரணமான அதிபதி அல்ல அந்த நாளிலே. வேற யாரும் அவனோடு சேர்ந்து அந்த தீர்ப்பு செய்வதற்கோ அவனுடைய அந்த தீர்ப்புகளை ஏற்படுத்தி நரகத்திற்கும் சொர்க்கத்திற்கும் மனிதர்களை அனுப்புவதற்கோ வேற யாரும் துணையாக இருக்க மாட்டார்கள்.
இப்போ நம்ம உலகத்துல பாக்குறோம் ஒரு மந்திரி, சாதாரணமான மந்திரிங்க, அந்த மந்திரிக்கு கீழே ஒரு 10 பேர் 20 பேர் இருப்போம். ஒரு பிரதமர் அப்படின்னு சொன்னா அவனுக்கு நூற்றுக்கணக்கான ஆள் உதவியாளர்கள், நூற்றுக்கணக்கான மனிதர்கள் உதவியாளர்கள் இருக்கிறாங்க. அவன் வேலை செய்யறதுக்கே அவனால ஒரு ஆள் செலவு செய்ய முடியாது. அல்லாஹ் அப்படிப்பட்டவன் அல்ல, அப்படிப்பட்ட அதிபதி அல்ல. இங்க உள்ள அதிபதிகளுக்கு பல துணை ஆள்கள் தேவை, அந்த துணையெல்லாம் அவனுக்கு தேவையில்லை. அதனாலதான் அல்லாஹ் தஆலா லிமனில் முல்குல் யௌம், இன்றைய தினத்தில் ஆட்சி யாருக்கு சொந்தம் அப்படின்னு கேட்கிறா, லில்லாஹில் வாஹிதில் கஹார். அதுல இப்படி ஒரு கருத்து சொல்லப்பட்டிருக்குது, லிமனில் முல்குல் யௌம், இன்றைய தினத்தில் ஆட்சி யாருக்கு சொந்தம் அப்படின்னு அல்லாஹ் கேட்பான். பேசாமல் வாயடைத்திருக்கக்கூடிய அந்த ஜனங்கள் எல்லாம், எல்லா மக்களும் ஒன்றாக சேர்ந்து ஒரே குரல்ல சொல்லுவாங்க, லில்லாஹில் வாஹிதில் கஹார். யார் யாரு ஆட்சி எனக்கு சொந்தம் இந்த உலகத்துல சொல்லிட்டு இருந்தா அவெல்லாம் சேர்ந்து சொல்லுவான். எல்லாரும் சேர்ந்து ஒட்டுமொத்தமாக ஒரே குரலில் சொல்லுவார்கள், லில்லாஹில் வாஹிதில் கஹார், அடக்கியாலும் சக்தி பெற்ற அல்லாஹ்வுக்கே எல்லா ஆட்சியும் சொந்தம் அப்படின்னு சொல்லுவாங்க என்று சொல்லப்பட்டிருக்கு. இந்த மாலிகி யௌமித்தீன் அப்படிங்கிறதுக்கு இன்னும் பல விளக்கங்களுக்கு இன்ஷால்லா அடுத்த வாரம் பார்ப்போம். எனவே அல்லாஹால தன்னை பற்றி, தன்னுடைய குதிரத்தை பற்றி, தன்னுடைய அறிவை பற்றி, அருளை பற்றி அல்லாஹாலா இதுல இந்த ஆயத்துல விளக்கி, இப்படி இருப்பதின் காரணமாக எனக்குத்தான் புகழ் எல்லாம் சொந்தம் அப்படின்னு அல்லாஹாலா சொல்ற மாதிரி, அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ரப்பில் ஆலமீன் என்று நம்மை சொல்லி சொல்ல சொல்லி, அவனிடத்திலேயே எல்லா வகையான அடைக்கலமும் தேட வேண்டும், எல்லா வகையான உதவியும் தேட வேண்டும், எல்லா வணக்கங்களும் அவனுக்குத்தான் செய்ய வேண்டும் என்பதை அல்லாஹாலா நமக்கு வெளிப்படுத்தி காட்டுகின்றான். எனவே அந்த முறைப்படி அல்லாஹுவை நாம் தெரிந்து வணங்கக்கூடியவர்களாக ஆகிவிட வேண்டும். அத்தகைய நல்ல தௌஃபீக்கை நம் அனைவருக்கும் அல்லாஹாலா தந்துள்ளான.